அனைவருக்கும் வணக்கம். இந்த அமுதா நர்சிங் ஹோம் திறப்பு விழாவை தலைமதாங்கி நடத்தி கொடுக்கும்படி நண்பர் கருணாகரன் கேட்டுக்கொண்டதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நர்சிங் ஹோம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்தது டாக்டர் அமுதா பேசுவார்கள். அன்புள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அருளாலும் என்னுடைய தந்தையுடைய ஆசையாலும் இந்த நர்சிங் ஹோமை நான் ஆரம்பித்து உள்ளேன். பொதுமக்களாகிய உங்களுக்கு இரவு பகல் என்று பாராமல் உழைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்நன்னாளில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வணக்கம். நான் பேசுறேன் தலைவர் அவர்களே. பொதுமக்களே, நான் என்னையே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். வேற வழி இல்லை. நான் தான் மோகன், MBBS. டாக்டருக்கு படிச்சிருக்கே தவிர இதுவரைக்கும் யார் கையும் பிடிச்சு பார்த்ததில்லை. காரணம், காரில் வந்தாலும் சரி, கால்நடையா வந்தாலும் சரி, வியாதிக்கு மருந்து கொடுத்து பழக்கமே தவிர பணத்துக்காக மருந்து கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லை. அதனால தான் வேலையா கிடைக்கல. இந்த நன்னாளில் என் கூட பிறந்த சகோதரியாகிய என்ன பேரு அமுதா அவர்கள் இந்த சகோதரனை பிரியக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு இந்த நர்சிங் ஹோமில் எனக்கு ஒரு வேலை போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு நல்ல நர்சிங் ஹோமுக்கு என் போன்ற ஒரு நல்ல டாக்டர் அவசியம் தேவை என்பதை வலியுறுத்துகிறேன். அவர்கள் வேலை தர மறுத்தால் அந்த ஷாக்கிலேயே எனக்கு ஏதாவது ஆகி இந்த நர்சிங் ஹோமுக்கு முதல் நோயாளியாவது சேர வேணுங்கிறத உறுதியா கூறுகிறேன். என்னுடைய உடன்பிறவா அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கு இந்த நர்சிங் ஹோமில் நோயாளியாக வர வேண்டாம், டாக்டராகவே வரலாம். ரொம்ப நன்றி. என்ன சோமாரா, பையன் எப்ப ஃபாரின்ல இருந்து திரும்பி வர்றதா? அடுத்த வாரம் வர்றதா தபால் எழுதியிருக்கான். நான் அவனை சின்ன வயசுல பார்த்தது. இப்போ என்ன தொழில்ல? விஞ்ஞான சம்பந்தமா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, வெளிநாட்டு பேப்பர்ல அப்ப போட்டோவை போட்டு அவனை பத்தி ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. நம்ம பத்தி எல்லாம் உள்நாட்டு பத்திரிகை கூட ஒரு வரி வர மாட்டேங்குது. ஏன் எவ்வளவு தூரம் போறீங்க? கல்யாண பத்திரிகையில நம்ம பேரு ஒரு தடவை வந்திருக்க. சோமநாதன், இப்பவும் ஒரு கல்யாண பத்திரிகையில நம்ம பேர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சேகர பத்தி நான் விசாரிச்சதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கருணாகரன், நம்முடைய இவ்வளவு நாள் பழக்கத்துல எப்பவாவது எதிரியாவது நம்ம மனசு வேறுபட்டதுண்டா? இல்ல, எனக்கும் அப்படி ஒரு ஆசைதான். ஆனா என் நிலைமைதான் என்ன அப்படி இல்ல? ஊர்ல நிறைய கடன் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல மேலச்சத்தம் கேட்டா பாக்குறவங்க இலக்காரமா பேசுவாங்க. ஓஹோ, இத பாருங்க, உங்க வீட்டுக்கு லட்சுமிகரமா அமுதா அடி எடுத்து வைக்கும் போது இந்த கடனை பத்தி எல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கலாமா? பரம்பரை வழியா அமுதாவுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் இனிமே சோமநாதன் பரம்பரைக்குத்தானே. பையன்கிட்டயும் சம்மதம் கேட்டுட்டா? கேட்டா கோபிச்சுக்கோ. என் வார்த்தையை தட்டவே மாட்டேன். அவனை பொறுத்தவரையிலும் ஆண்டவன் அவன் தலைவதியே, அவன் தனியில எழுதல, என் நாவல் தான் எழுதியிருக்காங்க. ஏன், எப்படி, எதுக்குங்கிற கேள்வியே கேட்க மாட்டான். இந்த வயசு வரை அவனை இப்படி வளர்த்துட்டேன். ஆமா, அமுதா கூட சம்மதம். நீங்க சேகர வளர்த்த அதே பண்பாட்டுலதான் நானும் அமுதாவை வளர்த்திருக்கேன். நாளைக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணும்னு நான் நினைச்சுட்டு இருப்பேன். அது இன்னைக்கு அரும்படி நடக்கும். நீங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. பாத்தீங்களா, இன்னும் பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாமன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நல்ல நாள். கோவிலுக்கு போய் ரெண்டு பேர் பேர் நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு தெய்வ சன்னதியிலேயே இந்த கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிடும். அப்படியே செய்துடும். இது எங்க வணக்கத்துக்குரிய ராமகாரம். நான் உன்னை என்னைக்கு பிரியவே மாட்டேன். இது சத்தியம். சத்தியத்தை விட எனக்கு நீங்கதான் முக்கியம். உங்களை நம்புறேன். இந்த சத்தியம் எனக்கு நானே இட்டுக்கிற வேலைதான். விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு எனக்கு துணையா வந்து நீயே என் வீட்டுக்கும் அரசியல். நான் இதை பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இதெல்லாம் நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. நானே வந்து உங்க அப்பா கிட்ட சொல்ல thank you.
ஓசையில்லாத மொழி, உருவமில்லாத மொழி, தூது சென்று வரும் மொழி, அதை சொல்லும் காதலர்கள் விழி. ஓசையில்லாத மொழி, உருவமில்லாத மொழி, தூது சென்று வரும் மொழி, அதை சொல்லும் காதலர்கள் விழி. ஓசையில்லாத மொழி. ஓசையில்லாத மொழி, உருவமில்லாத மொழி, தூது சென்று வரும் மொழி, அதை சொல்லும் காதலர்கள் விழி. ஓசையில்லாத மொழி. மலையில் ஆண்டவன் மெத்தை போட்டு வைத்தான், பக்கம் பக்கமாய் இருவர் நெஞ்சையும் பழகி பார்க்க வைத்தான். பச்சை புல்லினால் மலையில் ஆண்டவன் மெத்தை போட்டு வைத்தான், பக்கம் பக்கமாய் இருவர் நெஞ்சையும் பழகி பார்க்க வைத்தான். தொட்டு பார்க்க வைத்தான், தொடர்ந்து கொண்டு வந்து வைத்தான். ஓசையில்லாத மொழி, உருவமில்லாத மொழி, தூது சென்று வரும் மொழி, அதை சொல்லும் காதலர்கள் விழி. ஓசையில் நாம் இங்க இருக்கிற எவ்வளவு ரிலேட்டிவ் டேஞ்சரஸ். Air India, I want two tickets to Bombay.
டிஸ்பிளே. வாட்? என்னங்க, ஒரு டிக்கெட்டா இருக்கா? பரவாயில்ல. ஹலோ, ரிசர்வேஷன். நேம் இஸ் மிஸ்டர் ஷேகே. ஷேகே, மை நம்பர் இஸ் 442877. தேங்க்யூ. வாங்க ஷேகே, முதல்ல நீங்க புறப்படுங்க. இந்த கேங் எப்படியாவது டேக்கிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல நான் வந்துடுறேன். லில்லி, நீ என்ன ஆபத்துல இருந்து விடுவிக்க. ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு ஆபத்தும் வராது. கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். கமா, ப்ளீஸ். சொல்லுகிறபடி எல்லாம் ஆடுகிற அழகு பாவை. போகும்போது நீங்க பிளாட்பாரத்துல நிக்கிறீங்கன்னு ரயில் புறப்படுற வரைக்கும் ஏறி உட்கார கூட பயந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்துச்சேன். அண்ணன் அப்படி அடக்கி வச்சிருக்கீங்க நீங்க. அது இருக்கட்டும்பா, எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததும் தங்கம்னு எங்கிட்ட பேசுமா இல்ல அப்பான்னு உங்ககிட்ட பேசுமா சொல்லுங்க பாக்கலாம். இதுல என்னமா சந்தேகம்? முதல்ல அப்பான்னு எங்கிட்டதான் பேச வருவான். அதுதான் இல்ல, தங்கம்னு எங்கிட்டதான் பேச போகுது. பாருங்களேன், பார்ப்போமே. பார்க்கலாம். கொஞ்சம் பிள்ளையாருக்கு தேங்க உடைக்கிறதாக வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமா குளிச்சுட்டு பாப்பா, நம்ம கோவிலுக்கு போவோம். சரிப்பா. Thank you.
உடனே குணமாயி போச்சு. நீங்க வீட்டுக்கு போலாம். ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்க. நான் கொடுக்க வேண்டிய பில்லுங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? பில்லுங்க என்ன சம்பளம் தர்றாங்க? 60 ரூபாய். கையெழுத்து எவ்வளவுக்கு போடுறீங்க? சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நானே பஞ்சாதிங்க. உன் வீட்டுல உம்மொண்டாட்டி எல்லாம் வேற யாரையா இருப்பாங்க? ரெண்டு பொண்ணுங்க, ஒரு பையனுங்க, ரெண்டு ஆட்டுக்குட்டிங்க, ஒரு கோழி குஞ்சுங்க, ஒரு முட்டைங்க. கஷ்டம். ஆமா, ஏழை வீட்டுல அது இல்லாம இருக்குமா? ஏம்பா, வீடு எப்படி? வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? வாடகைங்க. இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நல்ல டானிக்கா வாங்கி சாப்பிடு. யோசிக்காத, யாசுமா வாங்கிக்க. கருணாமூர்த்திங்க, தலா நிதிங்க, டாக்டருக்கே திலகம். டாக்டருக்கே திலகம்? இங்க திலகம் பிசினஸே வேணாம், புரியுதா? இப்படி போந்து போந்துதானே ரொம்ப பேர் கெடுத்துட்டீங்க. வணக்கமுங்க. ரொம்ப வளையற, அதனாலதான் முதுகு வலியே. என்னண்ணா புரோட்டாச்சா? ஆமாங்க. உங்களுக்கும் 10 ரூபாய் வேணுமா? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு வேணாங்க. என்ன வேலை? வேலை செஞ்சுதான் சாப்பிடணும்னு அவர் தலையில ஒண்ணு எழுதலீங்க. சும்மா உட்காந்தே சாப்பிடலாங்க. உட்காந்து சாப்பிட உராட்டிட்டா சாப்பிடுவாங்க. முன்னெல்லாம் என்ன மாதிரி நல்லா தாங்க இருந்தாரு. சமீபத்துல இந்த உணவு கொஞ்சம் வந்து பாருங்க, அதுலதாங்க மனசை இப்படி இழைச்சிட்டாரு. மீச உண்மைதான், இப்படி போட்டு திருக்கணுமா? அண்ணாக்கு சொத்து சொல்லாம எப்படி? நிறைய இருக்குங்க, ஸ்ட்ரீட்லாம் இருக்குங்க. போன உடனே ஞாபகமா ஆஸ்பத்திரி பேர்ல ஒரு 1000 ரூபாய் செக் அனுப்பு. கை தவறா கூட்டி போ, முடிஞ்சா நடங்கண்ணா. என்னடா எந்த சாரே, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஜீவிச்சிட்டு ஒராளுக்கு 10 ரூபாய் கொடுத்து மற்றாளுக்கு 1000 ரூபாய் பில் இட்டுல எந்தாய் சாரே இது? ஏடோ கிருஷ்ணம் குட்டி, ஆயார ஏழப்பட்ட ஆளாரம், ஆயாரிடத்தில் பணம் வாங்கியால் பாவம், ஈயாவிடத்தில் பணம் வாங்கிச்சில்லைங்கில் பாவம். மனசிலாயோ போய்க்கோ. ஓ ஓ, இவனை வச்சிருக்கான் பாரு இன்னும் ஆஸ்பத்திரியில. அதான் நான் செய்யற பாவம், தொலைச்சுடுறேன். என்னம்மா? எனக்கு வெளிநாட்டுல இருந்து என்னென்ன பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வெளிநாட்டுல இருந்து ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே. ஏன்? ஏம்மா, தமிழ் பண்பே வடிவான என் தங்கச்சி விரும்புற பொருள் அயல் நாட்டு மார்க்கெட்ல எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் ஒண்ணு வாங்கிட்டு வரல. நீங்க சும்மா தட்டி கழிக்கிறீங்க, போய் சொல்லாம சொல்லுங்க. எனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரல. ஒண்ணு வாங்கிட்டு வரலமா? நிஜமா சொல்லுங்க. அம்மா, உண்மையா சொல்லுங்க. உண்மையா வாங்கிட்டு வரல? வைரத்தோடு பம்பாயில, பம்பாயில வைரத்தோடு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள என்ன இது அண்ணே? இங்க பெரிய ஆளுதானே, அண்ணி வரத்துக்கு முன்னாடியே வைரத்தோட ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல. அண்ணியா என்ன சொல்ற தங்கம்? உங்ககிட்ட என்ன சொல்றது? இப்ப நாங்க யாரும் எதையுமே சொல்ல மாட்டோம். மாப்பிள்ள ஆயிட்ட இல்ல, உங்க விளையாட்டெல்லாம் டாக்டர் அமுதா கிட்ட வச்சுக்கங்க. அமுதா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, உங்களுக்கும் டாக்டர் அமுதாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஜாம் ஜாமனு கல்யாணம். தங்கம், நீ சொல்றதெல்லாம் நிஜம் தானா? ஆமாண்ணே. ஏ, அத நம்பவே முடியலையே. மூர்த்த பத்திரிகையில நேரம் காலமெல்லாம் நீங்க சொன்னபடியே போட்டுட்டேன். சோமநாதன் மகன் சேகருக்கு, கருணாகரன் மகள் அமுதாவை திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கவிருக்கும் திருமணத்திற்கு தாங்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுடன் வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதிக்க கேட்டுக் கொள்கிறோம். இப்படிக்கு தங்கள் நல்வரவை விரும்பும் சோமநாதன் கருணாகரன். எல்லாம் சரியா இருக்குல்ல? வேஷா இருக்கு. இன்னைக்கு திவ்யமா நாள், இப்பவே அச்சு கொடுத்துருங்க. அப்படியே செஞ்சிடும். அப்ப வரட்டுங்களா? ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாட, இதை கொண்டு போய் நம்ம முருகன் சக்கரத்துல கொடுத்துட்டு சீக்கிரம் வரணும் சார். முத்து, ப்ரூஃப் எல்லாம் அவங்களே பாத்துக்க சொன்னா அதுல என்ன திருத்தம் வரப்போகுது? அதுல பெரிய திருத்தமே செய்ய வேண்டியது இருக்கப்பா. சேக்க, என்னடா சொல்றேன்? நான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன்ப்பா. ஏப்பா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரலா பாருங்களேன். சேக்க, எது எப்போ எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருடா, நாளைக்கே கல்யாண பத்திரிகை எல்லாம் தயாரா வந்துடும். உன் ஸ்நேகிதங்க யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுக்கு எல்லாம் மறக்காம அனுப்பிடு. நான் மத்தவங்களை அழைக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல நானே மணமகனா மணப்பந்தலுக்கு எப்படி வருதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்பா, இந்த கல்யாணத்தை நிச்சயம் செய்யறதுக்கு முன்னே நீங்க என்னையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? என்னுடைய எந்த முடிவையும் நீ அப்படியே ஏத்துக்குவேன்னு நான் நம்பினேன்டா சேகர். இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் என்ன கேட்காம நீங்க முடிவு செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்பினேன்பா. நான் உனக்கு நம்பிக்கை தொடர்ந்து செய்யிச்சேன்னு சொல்றியா? இல்லப்பா, இல்ல. நான் தான் யாருக்காவது நம்பிக்கை துரோகம் செய்துட வேணும்னு நினைச்சு பயப்படுறேன். அப்பா, நீங்க என்ன பண்பாட்டோட சிந்திக்கிறவன வளர்த்துட்டீங்களே, அதுதான் காரணம். என்ன ஒரு மூடனா நாணயம் இல்லாதவனா வளர்த்திருந்தா இப்போ உங்களுக்கு கூட அது கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும்ப்பா. இந்த சம்பந்தத்துல என்னடா குறைய கண்டு சொல்லிடா. முதல்ல அமுதாவை பத்தி உனக்கு தெரியுமா சேகர்? நான் என் நிலைமையை பத்தியே சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறப்போ யாரோ ஒரு அமுதாவதே ஏன் போறீங்க?
குருவுல ரெண்டு பொம்மங்களை சேர்த்து வச்சு கூட கொஞ்சம் யோசிப்பாங்களே. நிறுத்த, இந்த கல்யாண முடிவை அறிவுத்திராசில பாக்காத, உன் அன்பு திராசில நிறுத்த பாருடா. எனக்கு தெரியாத சேகர் உன் மனைவி எப்படி இருக்கணும்னு. அப்பா, ஒரு மகன் கிட்ட அவன் உயிரை தியாகமா கேட்கறது கூட ஒரு தந்தைக்கு உரிமை இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவுதான் திருமணம் செய்துக்கணும்னு சொல்றதுக்கு மட்டும் அவருக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சேகர், நம்ம வீட்டை தேடி தானே வந்த சீதேவி மாதிரிதான் இந்த சம்பந்தம். அப்பா, நீங்க இந்த சம்பந்தம் பேசும்போது தனக்கு ஒரு மகன் இருக்கான்னு நினைச்சீங்களே தவிர அவனுக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? இப்ப நான் எந்த முடிவுக்கும் வர முடியாத நிலைமையில இருக்கிறேன். அப்பா, எனக்கு ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன புதைச்ச இடத்துல புரிவு மறைச்சு போயிட்டா? அப்பா, ஆமாண்டா. இப்ப நம்ம குடும்ப நிலைமை நமக்கு தெரியாது. நமக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன். 10 லட்சம்னு நீங்க சொன்னீங்க. ஆமா இருக்கு. அங்க மார்க்கெட்ல திடீர்னு நஷ்டம் வந்து 10 லட்சம் கடனும் இருக்கு. அது மட்டும் இல்லடா, எந்த நிமிஷமும் நம்ம சொத்துக்கு ஜப்தி வரணும். எனக்கு அரசு வந்து வரணும். இந்த நேரத்துலதான் கடவுள் மாதிரி கலாகாரம் வந்து உனக்கு பொண்ணையும் கொடுத்து என் கடனையும் தீர்த்து நம்ம மானத்தை காப்பாத்துறேன். அப்பனுக்கு பிள்ளை தன் கடமையை செய்யறதுக்கு 6 மாசம் அவகாசமா கேட்கறேன். ஒரே நிமிஷம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள நல்ல முடிவு சொல்ல. சார், தந்தி. மொத்தம் எத்தனை வியாதி சார் இருக்கு? இவருக்கா உனக்கா? இவருக்கு தான். மூல வியாதி, சக்கர வியாதி, வலிப்பு, வாதம், ரத்த கண்ணீர் வேற. யோ, குடுக்க மரத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? ஒழுங்கா சாப்பிட்டு தான் வரேன். ஒரு சின்ன விஷயம் என்ன? நைட்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா? ட்ரிங்க்ஸ் பர்மிட் இருக்கா? அப்பா பர்மிட் இருக்கா? அப்பா பர்மிட். நேத்து உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இனிமே எப்ப சாப்பிட போறாரு, இஷ்டப்பட்டது பூரா கொடுத்துருங்க. படுக்கலாமா? படுத்துரு, நான் வரும்போது போச்சுறேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிடறேன் நான். ட்ரிங்க்ஸ் நலந்தானா பிபி பிபி, நலந்தானா பிபி பிபி. யாரோதான் வாய்ச்சிருக்காங்க, இருந்தாலும் இவர் ரொம்ப நல்லா அழகா ஓதியிருக்க. ஹைதராபாத், ஹைதராபாத், அவுரங்காபாத். எவன் சொன்னா? நான் இல்ல. நேரு பிறந்தது அழகாபாத். நான் சொல்றேன், அவங்க அப்பா மோதிலால் நேரு சித்தார், அதுக்கு ஒரு பாட்டு. பண்டித மோதிலால் நேரு பறி கொடுத்தோமே, பறி கொடுத்தோமே, நாம பரிதவித்தோமே. நேரு, நேரு தான் செத்தார், அப்புறம் விட்டோமா, அதுக்கு ஒரு பாட்டு. இதை விட்டா நமக்கு வேற என்ன வேலை? அங்க பாட்டு போட்டேன், இங்க பாலம் போட்டா. செய்தாப்பேட்டையில திருவண்ணாமலையில ஐயர் கூப்பிடுவாராம், கழுகு ஆட்டோமேட்டிக்கலா வந்து சோத்த திருட்டு போகுமா. அதே மாதிரி மச்சம் 3 நாளை திங்கிறான் அவன் மேதை. 3 நாளை திங்கிறதா மேதையா? ஆட்டு தோலை வச்சுதான் வெள்ளக்காரன் உள்ள பூந்தானா? என் பக்கத்து வீட்டுக்காரன் பாலஜீவம் அமெரிக்கா போனா போனா எனக்கு என்னையா? அதுக்காக நான் மதிக்கணுமா? சாம்பார் பொடி, அப்பளம், ஊறுகாய், இதெல்லாம் கூட தான் அமெரிக்கா போகுது. புல்லாங்குழல, அது நமக்கு வேண்டாம். அதுக்குன்னு பிறந்தவன் அந்த மகாலிங்கம் தான். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்கள் நாம் போற்றப்படுமா போல நாங்கள் அன்றன்று செய்த பாவத்தை அன்றன்று மன்னித்து ரட்சிப்பீராக. ஆமன், நாங்க அன்றன்று கொடுக்கிற மாத்திரை நீங்க அன்றன்று சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். ரட்சிப்பார். ஒரே பல்வலி அம்மா.
டாக்டர் ஜெயசித்தை காட்டு மேம். தெய்வமே, நோயே இல்லாத ஒரு உலகத்தை உன்னால படைக்கவே முடியாதா? நோயினால வேதனைப்படுறவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நான் சிரிக்க வைக்க முயற்சி பண்றேன். ஆனா அவங்க நிலைமை நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நாங்க கொடுக்கற மருந்தெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக தான், ஆனா நீ வழங்க அருள் தான் அவங்களுக்கு ஆயுளா மாறணும். கடவுளே, எல்லாம் உன்னோட கருள். அண்ணே, அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. அண்ணியா வரப்போறவங்கள நான் பாத்துட்டேன். அகப்பா, ரொம்ப அழகா இருக்காங்க. உனக்கு ரொம்ப பொருத்தமானவங்க. நீ இன்னும் பாக்கலையே. அண்ணே, நான் எப்படியாவது அவங்க போட்டோ ஒன்னு கொண்டாந்துருட்டுமா? வேண்டாமா, நீ சொன்னதே போதும். இங்க பாருங்கண்ணே, எங்க அண்ணி வந்த அப்புறமும் உம்முன்னு இருந்தீங்க, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்களேன். இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுத்திட்டு எங்க அண்ணியை பத்தி தான் கொஞ்சம் நினைங்களேன். இது பாருமா, இப்ப நீ என்ன கேலி செய்தா, அப்புறம் உன் கல்யாணத்தும் போது உன்னே மாப்பிள்ளைய ரெண்டு பேரையும் சேர்த்து நான் கேலி செய்வேன். அது சரி, கல்யாணத்துல யார் மிளகச்சேர் தெரியுமா? பெரிய மிளகச்சேரதான் வைக்கணும். ஏற்பாடு செஞ்சிருவோம். நாலு நாள் கல்யாணம், ஜாம் ஜாம் பிரமாதமா நடத்தணும். நடத்திடுவோம். அப்புறம் காதை தொலைக்க ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர். அது வேண்டாம், வேண்டாம். அப்புறம் கல்யாண பந்தல்ல சித்திரவதை படம் ரொம்ப அழகா இருக்கணும். அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவோம். இந்த சாப்பாடு வகையெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? சும்மா நலபாகமா இருக்கணும். சரி. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, நம்மவங்க, இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கிற கிட்டிக்கார சமையல்காரங்களை வரவழைச்சு ஏற்பாடு பண்ணணும். செஞ்சிருவோம். அண்ணே, இந்த சாப்பாடு வகையில கூட நம்ம திராவிட மனம் கமழணும். கரெக்ட், நல்லா சொன்ன. அப்படியே செய்துருவோம். அண்ணே, பொண்ணு மாப்பிளைக்கு டூப்ளிகேட் பட்டே வேண்டாம். அத்தை காஞ்சிபுரம் பட்டு தான் எடுக்கணும். காஞ்சிபுரத்துக்கு இன்னைக்கு உலக மார்க்கெட்ல இருக்கிற மதிப்பு உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். அடே அப்பா, கல்யாண சம்பந்தமா ஒரு பாட்டிக்கு கூட உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாது போல இருக்கே. சரி சரி, எல்லாம் உன் விருப்பம், அப்படியே செய்துருவோம். சரி சரி, ஏன் இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க? எழுந்து போய் அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு எல்லாருக்கும் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு வா. ஏம்மா, உன் கல்யாண ஏற்பாட்டுக்கு இப்பவே என்ன அவசரம்? சரிதான், இவ்வளவு நேரமும் நான் பேசினது என் கல்யாணத்தை பத்தி நினைச்சிய? ஆமா, பின்ன என் கல்யாணத்துக்கு தான் சொன்னியா? ஆமா. தங்கச்சி, நீதாமா இந்த வீட்டுல ரொம்ப செல்லமா விளாடுறவ. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகும்போதுதான் அத்தனை சிறப்புடையும் கல்யாணத்தை நடத்தி நாங்க அனுப்பி வைக்கணும். எனக்கு என்னமா வேண்டியிருக்கு? அதெல்லாம் முடியாதுண்ணே. நான் சொன்ன லிஸ்ட் படியே எல்லா ஏற்பாடும் செய்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு மேல பெண்மையை பத்தி நான் எத்தனையோ புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறேன். இருந்தால் அதனுடைய உண்மையான விளக்கத்தை இப்ப உன் முகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அம்தா, என்ன பாரு, குனிஞ்ச தலை நிமிராத குலமகளா காட்டி இருக்கிறேன். அதுல உன் குடும்பத்தின் பெருமை புரியுது. பேசு அம்தா, பேசு. பேச மாட்டேன். உன் மௌனத்தின் பொருளை ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாது. அம்தா, இப்போ நான் உனக்கு ஒரு பரிசல் கேட்குமா? இந்த அறைக்குள்ள எத்தனை விளக்கு இருக்கு சொல்லு பார்க்கலாம். நல்லா எண்ணி பார்த்து சொல்லு. இங்க ரெண்டு விளக்கு இருக்கு. ஒன்னும் இந்த குத்து விளக்கு, இன்னொன்னும் என் குடும்பங்களுக்கு. இந்த குத்து விளக்கு இந்த அறைக்கு தான் ஒளி தர முடியும். ஆனா நீ என் உள்ளத்தையே ஒளிமயமாக்கிட்டிய. இப்ப நீ நானும் தனியா இருக்கும்போது இது மூணாவது நபர் மாதிரி இல்ல? ஏன் அமுதா? அமுதா, நான் என்னவோ பேசிக்கிட்டே இருக்கேன். தவிர இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தலைவலி, ஜுரமும் கூட இருக்கா. ஜுரம் இல்ல? தேங்க்யூ டாக்டர். நீங்க தொட்ட உடனே என் ஜுரமெல்லாம் போய் நவ்வாய மாதிரி.
இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இனிப்பே இல்லையா மதுரா? எங்க இப்பதான் எனக்குது. உங்களை பொறுத்த வரல, இதுதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உங்க ஃபாரின் லவ் அஃபேர் அவ்வளவு சீக்கிரமா மறந்திருக்க கூடாது. யாரா? நான் தான் உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் நைட் கதாநாயகி லில்லி. லில்லி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். நான் மேல்நாட்டில இருந்து பேசல, இங்கிருந்து தான் பேசுறேன். மீட் மீன் பேரடைஸ். என்ன பேசி முடிச்சு காணோம்? என்ன வரவேற்க நீங்க இங்க வரீங்களா, இல்ல உங்களை பார்த்த நானே அங்க வரட்டுமா? குட் நைட். Thank you.
டாக்டர் சார், எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கிறது. நீங்க பணக்காரர் தானே? ஆமா. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரையும் சொன்னாலே சில பேருடைய விலாசத்தை கண்டுபிடிச்சுடலாம். டாக்டர் சார், என்னுடைய வியாதியை நிரந்தரமாக குணப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் வாங்கி பெட்ரோல் எடுத்து கொடுத்துருவேன். காருக்குள்ளதான பெட்ரோல்? ஆமா. எனக்கு கார் வேணா, இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு வேன் வாங்கி கொடுங்க. அப்படியே செய்வோமே. டாக்டர், நெஞ்சு வலிக்குது டாக்டர. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்குது. வலிக்குதுக்கிறார அழைத்து கொண்டு போறையா? ஐயா, கொண்டு போய் படுக்க போ. இவரடா, சீக்கிரம் கூட்டி போ. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாக்குறேன். இந்த ஆஸ்பத்திரிக்கே வேன் கொடுத்துருக்கல. சபாஷ் டில்லி, சபாஷ் டில்லி. இதிலே இருக்கும் புல்லட்டுகள் அவன் உயிரைத்தான் வாங்கும். நமக்கு தேவை அதல்ல. என்னிடம் இருக்கும் வசீகரமான புல்லட்டு மிக வேகமாக இயங்க வேண்டும். டில்லி, ஒரு வாக்கியத்தை எழுதி முடித்த பிறகுதான் புல் ஸ்டாப் வைக்கிறோம். அதே போல நாம் நினைத்த காரியத்தை சாதித்த பிறகுதான் இந்த புல்லட்டுகளை அவனுக்கு முற்றுப்புள்ளியாக வைக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. டில்லி, வேகர்களும் நேரம். பி கேர்ஃபுல். மறுபிறவை எடுத்தவளை சந்திக்கிறேன். மகிழ்ச்சியோட நான் இப்ப உன்னை சந்திக்கிறேன். நான் மறுபிறவை எடுத்ததை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் வருத்தப்படுறேன். என்ன சொல்ற லில்லி? நான் இறந்திருந்தா உயிர் மட்டும்தான் போயிருக்கும். இப்ப அதை விட மேலான உங்களையும் இழந்து நிற்கிறேன்னு சேக்க. லில்லி, நான் உனக்கு மனப்பூர்வமா துரோகம் செய்திருப்பேன்னு நினைக்கிறியா? நீ இறந்துட்டுதான் எனக்கு தந்தி வர்ற வரைக்கும் நீதான் என் மனசுல நிலைச்சிருந்த. அமுதாவுக்கும் எனக்கும் திருமணமான பிறகுதான் என்ன கல்யாண மோதிரம் நான் வீட்டை விட்டு புறப்படுற போது கூட என் கையில இருந்தது. இப்போ பரவாயில்ல, நியாயமா உங்க கைக்கு வர வேண்டிய மோதிரம். நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காகத்தான். அப்போ எனக்கு கொடுத்த வாக்குறுதி? ஷேக், உங்க அப்பா கிட்ட மகனா நடிக்கிறீங்க, என்கிட்ட காதலனா நடிக்கிறீங்க, அமுதா கிட்ட கணவனா நடிக்கிறீங்க. போகட்டும், உங்ககிட்டயாவது நீங்க நடிக்காம இருங்க. எனக்காக கொஞ்சமாவது அனுதாபப்படணும்னு உனக்கு இன்னும் தோணலி? எனக்கு எத்தனையோ வாழ்க்கை செய்திகள் வந்திருக்கு. அதை விட உன்னுடைய ஒரு அனுதாப வார்த்தைக்காக நான் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நோயாளி கிட்டேயே வந்து நோயாளி மருந்து கேட்கிற மாதிரி அனுதாபத்துக்காக தவிக்கிறேன். என்கிட்டயே நீங்க அனுதாபத்தை எதிர்பார்க்கறீங்களா? சரி, என் கண்ணன் கிட்ட இந்தியாவை பார்க்கணும்னு ஒரு காரணம் சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்ன அதுன்னு சேக்க, உங்களுக்கும் இடம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த இடம் இல்லைன்னு நிரூபிக்கிறான்னு தான் வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்குல்ல, பிரசன்டேஷன் ஒன்னும் தராம நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். பொறுத்துக்கு ஒருவன் புனிதமான தன்மைகளுக்கு வடிவம் கொடுத்து வழிபடுறவங்க நீங்க. இந்த புத்தகத்துல இன்னொரு காப்பியை அமுதாவுக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, உங்க நாட்டுல மனுஷங்க எப்படி இருந்தாலும் புத்தகங்கள் நல்லாவே இருக்கு.
நாமதான முதல்ல சந்திச்சோம். அத நான் இன்னும் மறக்க செய்யல. இந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு போதுமா? ஒரு அவளை பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது மூலமா அவளை எனக்கு விரோதியாக்கிட்டீங்களே சேக்கே. இல்ல இல்ல, அவளை உனக்கு விரோதியா நினைக்காது. நடந்து போன விஷயம் இனிமே அதை பத்தி பேசி என்ன பயன்? இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டாதான் நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெளிவாகும். இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றேன்? முதல்ல எனக்கு செய்த துரோகத்தை நினைச்சு பாருங்க, அப்புறம் எனக்காக ஒரு தியாகத்தை செய்யவும் தயாரா இருங்க. நீ என்ன சொல்ற லில்லி? வேண்டாம், அதுக்கு இப்பவே விளக்கம். உங்க வாழ்க்கை ஏட்டில் நான் எழுத போகும் புதுமையான நாவலுக்கு இப்ப தலைப்பு தான் தந்திருக்கேன், மேட்டர் பிறகு எழுதப்படும். என்ன சொல்ற லில்லி? இன்னைக்கு நீங்க எனக்காக இவ்வளவு ஸ்டேன் பண்ணிக்கிட்டதே போதும். நானே மீட் பண்ணுவோம். பை பை. நாட்டு வைத்தியர் வாங்க வாங்க வாங்க. ஆமா, உங்க நாட்டு வைத்தியத்துல மஞ்ச காமாலைக்கு மருந்து கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சு விட்டேன். கன்று கோடியில ஒரு பச்சனை முளைச்சிருக்குதா கேள்விப்பட்டு பறிக்கலாம்னு போனீங்க. அந்த நேரத்துல பார்த்து புயல் வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க போயிருக்கீங்க, அப்புறம் புயல் வேற தனியா வரணுமா? ஆமா, கார் வழியெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க போட்ட ஊசியில நல்ல குணமாயிடுச்சீங்க. ஆனா பில்லுதான் எப்படி பண்ண போறீங்க? பில்ல பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துறேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். காத்துக்கிட்டு இருக்கணுங்க, ரகசியமாவே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற வழி அதே வழி எனக்கும் கால வந்திருக்கு. முட்டிக்கு முட்டி இடியோன்னு இடிக்குது. நாட்டு வைத்தியத்துல ஏதாவது மறந்து இருக்குதா? சொல்லி இருக்குதே. நாட்டு வைத்தியத்துல என்னங்க சொல்லல, எல்லாமே சொல்லி இருக்குது. அதாவதுங்க, மூலிகை பச்சரையில் மூந்தினை கொண்டு வந்து நாளெல்லாம் வேக வைத்து நன்றாக வடிகட்டப்பா. கட்டிட்ட கட்டிட்டீங்களா? அப்புறம் வந்து வேப்பண்ணை துளிகளந்தே 40 நாளும் நீயே சாப்பிடப்பா. நானே சாப்பிடா பின் நீ மகரந்துடுவ. சிறிது கசந்தால் சர்க்கரையும் சேர்த்துக்கப்பா. அப்படின்னு கோரக்கர் கொங்கலவர் புரிப்பாடி அகத்தியர் இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறதா கேள்வி. எனக்கு கார் வரியோட இப்ப காது வரையும் சேர்ந்து வந்துருச்சு. அது சரிங்க, இப்ப ஏன் காலுக்கு ஊசி போட்டீங்களே வலிக்கு, அதே ஊசியை உங்க கால் வலிக்கு ஏன் போட்டுக்கிட கூடாது? அது எப்படி என்னங்க? இப்ப சலூன் தொழிலாளி வர்றவங்களுக்கு தான் வெட்டி விடுறாரு. சரி, அவருக்கு இன்னொருத்தான வெட்ட வேண்டியதா இருக்கு. தொழில் கூட்டுறது, அதாவது உங்களுக்கு நான் கொடுக்கற ஊசி, சரி எனக்கு நீங்க கொடுக்கற மருந்து. மருந்து கொண்டு போது ஞாபகமா எங்க பொட்டியில போட்டு கொண்டாங்க? வெளியே தெரிஞ்சா எனக்கு அசிங்க. எனக்கும் கூடத்தான் அசிங்கம். அதுக்கு முன்னால புறப்படுங்களா. பத்துங்களா? திருமண வாழ்த்து. மணமகன் சேகர், மணமகள் அமுதா, புதுமண மக்களே, வானம் மதியும் போல, தேனும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, இணைந்து இனிது பல்லாண்டு 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 வாழ்க வாழ்க. இப்படிக்கு நண்பர்கள். பால் கொண்டு வரேன், சாப்பிடுங்க. வேண்டாம், நீயே சாப்பிடு. நான் உங்க கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க. என்னது? நேற்று ராத்திரி போன் வந்ததுல இருந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அது அது ஒண்ணும் இல்ல. அமுதா, ஒண்ணும் இல்லைங்கிறதுலாம் எவ்வளவோ அடங்கியிருக்கு. அத்தா, ஏன் எதையோ இழந்துட்டு மாதிரி இருக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்னையே எனக்கு பிடிக்கல அமுதா. திருக்குறளுக்கு பக்கத்துல துப்புரியும் கதை பிரசாத்த வச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்களோ நினைக்கிறேன். அமுதா, நீ உன் புனிதமான வாழ்வையே என் காலடியில சமர்ப்பிக்கிறேன். ஆனா அதை ஏத்துக்கிற பெருமை எனக்கு இல்லையே அமுதா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாளைக்கு உங்களை நாடே புகழ போகுது. உங்களை நீங்களே கூட தாழ்வா நினைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அத்தா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும் எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அது இருக்கட்டும், இந்த பத்திரிகையில ஒரு நல்ல தொடர்கதை வந்திருக்கு. அதுல புதுசா கல்யாணமான தம்பதிகள் கணவன் கிட்ட மனைவி கேட்கிற மாதிரி ஒரு கட்டம். படிக்கட்டுமா? படி. அத்தா, நீங்க எங்கிட்ட நெருங்கி நெருங்கி வரணும். அதை நான் விரும்பினாலும் விரும்பாதவ மாதிரி வெட்கத்தினால விலகி விலகி போகணும். நீங்க என்ன விடாம நிழலா தொடர்ந்து வரணும். எங்கிட்ட நீங்க ஒண்ணு கேட்கணும், அதை தருணம்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நாணத்தினால நான் நழுது நழுது ஓடணும்.
நீங்க என்கிட்ட வரணும், கேள்விப்படணும். அமுதா, அவளுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். டாக்டர் சார் இந்த நர்சிங் ஹோம் செய்யற பணியை பத்தி கேள்விப்பட்டேன். நான் பக்கத்து ஊரு சின்ன பண்ணியார். நான் இந்த நர்சிங் ஹோமுக்கு நிறைய நிதி தரப்போறேன். என் சொத்து பூரா இந்த நல்ல ஸ்தாபனத்துக்காக எழுதி வைக்கிறேன். ஆஹா, எல்லாம் எங்க நர்சிங் ஹோம் செஞ்ச பாக்கியம் தான். வாங்க, உள்ள வாங்க. பிளைன் செக் தரேன் டாக்டர், எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. ஆஹா, சில பேர் அள்ளி தர்றான், சில பேர் கிள்ளி தர்றான், சில பேர் கிள்ளாத்தான் தர்றான். இது கிள்ளாமே தர்றாரு. புகழும் போதே செக் எழுதுங்க. பண்ணையார் ஒரு மாதிரிங்க. வைத்தியக்கார ஆஸ்பத்திரி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம், திடீர்னு கார் எடுத்து சொல்லி இங்க வந்துட்டாருங்க. போஸ்டேஜ் செக் தரேன் டாக்டர், அந்த தேதியில மாத்திக்கோங்க. பாத்தீங்களா, பாத்தீங்களா, செக்னு சொல்லி நாடக நோட்டீஸ்களை அடிக்கி வச்சிருக்காரு. நல்ல நாளா நாடக நோட்டீஸ் செக் கொடுக்காம இருந்தாரு. கூட்டி போங்க. வரேன் சார. வாங்கய்யா. வரேன் டாக்டர். வாங்கய்யா. ஐயோ, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வைத்தியம் முடிச்சாதான் நல்ல விஷயமே கவனத்துக்கு வருது. டெல்லி முதல் நாளிலேயே முழு வெற்றி பெற்று விட்டார். விஞ்ஞான ரகசியத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் அந்த மடையன் இந்த டெல்லியின் ரகசியத்தை அறிய முடியாதபடி பக்குவமாக நடித்துக் கொண்டிருக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. நெருங்கி பழகு. ஆனால் அதுவரை போய்விடாதே. நாய் உருட்டி திரியும் முழு தேங்காயாக இருக்க வேண்டுமே தவிர நிறையிடம் சிக்கிய தாட்சகனியாக தான் கொடுத்த வாக்குப்படி நடக்க முடியவில்லையே என்று குழம்பி சாகிறானே, அந்த பலகீனத்தை மைய புள்ளியாக வைத்துக் கொண்டே அவன் வாழ்வை பூஜ்யமாக்கிவிட வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. இம்மாதிரி பிடியில் சிக்க வைக்க போன பல பெண்கள் மயங்கி மடியில் விழுந்து வந்த காரியத்தை மறந்து வரலாற்றையே கெடுத்திருக்கிறார். அந்த பட்டியலில் இந்த லில்லி சேர்ந்து விட மாட்டாள். இன்றைய சந்திப்பில் இன்னும் நெருங்கி பழகு. இந்த மாளிகை மர்மம் எதுவுமே அவனுக்கு புரியக்கூடாது. உன் சுழலும் விழிகளில் அவனுடைய விதியே சுழன்று கொண்டிருக்கட்டும். என்ன? புரிகிறது. திருச்செந்தூருக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். தங்கா, இதோ வந்துட்டேன்பா. யார் வந்திருக்கேன்? காப்பி வேண்டாமா? தங்கம் கல்யாண சம்பந்தமா ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க எல்லாம் அடுத்த வாரம் வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அமுதா சேகர் எல்லாம் சௌக்கியம் தானுங்களே? சௌக்கியமா இருக்காங்க. பிரிவுங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நடத்துற கல்யாணம் ஆச்சு. ஆசீர்வாதம் எல்லாம் பொய்யாயிட்டதோன்னு நினைக்கிறேன். மனசுல அமைதி இல்ல. மட்டும் நாம அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அது நமக்கு நாமே ஏற்படுத்திக்க கூடியதானே. ஏன் என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க? இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? இங்க பாருங்க, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? பாவம், நீ என்ன செய்வ? நான் தான் என்ன செய்வேன் கடவுள் செய்த தவறுக்கு? கடவுள் செய்த தவறா? சரி, அப்படியே இருக்கட்டும். அதுலயே எனக்கு அமைதியை கொடுங்கன்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கிறான் இல்லையா? அமைதிக்காக கடவுள் கிட்ட வேண்டது இருக்கட்டும். அதுக்கு முன்ன சில மனிதர்களையே பிரார்த்திக்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். அந்த பெருமைக்குள்ளவங்களும் இருக்காங்களா? ஒரு மாதிரியா? இனிமே நான் எப்பவும் ஒரே மாதிரியா தான் இருக்க போறேன். கடவுளின் வாழ்வையே ஒரு ஆராய்ச்சி கூடமா ஆகிட்டேன். நாளைய பொழுதாவது நல்லபடியா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேகரால நம்ம குடும்பமே பெருமைப்பட போகுது. புதுவா கல்யாணம் ஆன புதுசுல வீட்லயே தானே சுத்திட்டு இருப்பாங்க. நாமளே எப்படி இருந்தோம்? நான் ஒண்ணும் அப்படி இல்ல. நம்மளுக்குள்ள என்ன, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா சேகர் அப்படி இல்ல. அவரை வீட்டுக்கு வரான்னு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அவன் சதா லேபில போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா வெற்றி பெற்றா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பல பாராட்டுகள் கிடைக்கும். பாராட்டுகளை பத்தியோ ஊர்ல நாளைக்கு யாரு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. அமுதா, நீ எப்பவும் டியூட்டில ரொம்ப கரெக்டா இருக்க. நேரம் ஆயிடுச்சு, நர்சிங் ஹோமுக்கு போ. நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலேயாவது நாம சந்தோஷமா பேசிட்டு இருக்க கூடாதா? கொஞ்ச நேரம் இல்ல, நிறைய நேரம் கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல மனக்கவலையால பாதிக்கப்பட்டு நானே ஒரு நோயாளியா வந்து உன் நர்சிங் ஹோம்லயே அட்மிட் ஆகிறேன். வேண்டாங்க, விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளவு வேலைங்களுக்கு மத்தியிலையும் அமுதா சேகருக்கு
என்ன வேணும் ஏது வேணும்னு கவனிச்சுக்குது. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுல நாம சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நாம சந்தோஷமா இல்லதா? அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பாவனையாவது செய்து விட்டுப்போமே. நமக்காக இல்ல, தனக்கு கல்யாணம் ஆயிட்டா அண்ணா அண்ணி மாதிரி சந்தோஷமா வாழலான்னு நம்ம உதாரணமா வச்சு கற்பனை செய்துட்டு இருக்கிறாளே, அந்த தங்கத்துக்காக நமக்கும் ஒரு வாழ்வு கொடுத்துட்டுதான் நம்பி ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த பெரியவங்களுக்காக நம்ம குடும்பத்துக்கு பரம்பரையா இருக்கிற பெருமை மேலும் தொடரணுங்கிறதுக்காக. தங்கத்துக்கு இப்படியே அமைஞ்சிட்ட, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியாவே அமைஞ்சு சேகருக்கும் புதுசா ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் நினைக்கிறேன். வேண்டாமுங்க, ரெண்டு பேரும் ஒரே காரில் போற காட்சியைத்தான் நாம என்னைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் சரிதாங்க. வெரி குட், இந்த லேப் எல்லாம் ஃபாரின் பிளான்லயே செட்டப் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையை மட்டும் வேற பாதையில திருப்பிக்கிட்டீங்க. உங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆல் ரைட், உங்க டைம், நானும் உங்க கூடவே வந்திருந்தா இந்த ப்ராப்ளமே இல்லை இல்லையா? லிலி, நீ ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்ட. நோ 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 நோ, இப்பதான் நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். லிலி, நான் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கேன், இப்ப வந்து என்னென்னமோ பேசுறீங்க. தயவு செய்து என்னுடைய நிம்மதியை கெடுத்துறாங்க. ஒரு சமயம் நிம்மதியை தேடியே என்கிட்ட வந்து பழகினீங்க இல்ல சேகர். நடக்க போற நிகழ்ச்சி ஒரு மனுஷன் நினைச்சா மாத்திடலாம், ஆனா நடந்ததே கடவுள் நினைச்சா கூட மாத்த முடியாது. லிலி, இப்ப உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். நான் எனக்கே சொந்தம் இல்லையே. லில்லி, அப்ப நீ சந்திச்ச சேகர் இல்லனா இப்போ இப்போ நான் அமுதாவுடைய கணவன் இல்லையா? சேகர், இப்ப விஞ்ஞானத்திலே இதயங்களையும் எடுத்து மாற்றி அமைக்கும் போது அதுல உருவாக எண்ணங்களையா மாத்த முடியாது. நிம்மதியா இருந்து இதை பத்தி ஆராய்ச்சி நடத்தி பாருங்க. சேகர், உங்க வாழ்க்கையத்திலே நான் எழுத போகும் பயங்கரமான நாவலை இன்னைக்கு முன்னுரையோட நிறுத்திக்கிறேன். பை பை. குட் பை சேகர். அடுத்தவங்க துயரத்தை தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, இந்த ஆர்வம் உங்க துயரத்தை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மோக, நீ போய் டியூட்டி பாரு. மனநோய் உள்ளவங்களை கவனிக்கிறது என்னோட டியூட்டி தான். ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அப்படியே இருக்கீங்களே, அதனாலதான் கேட்டேன். அக்கா, மனசுங்கிறது துட்டு போட்ட உடனே நம்மளை நிறுத்து பார்த்து ஒரு சீட்டை தள்ளுற யந்திரம் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். வாழ்க்கையில என்ன பத்தி நானே கேட்டுக்கிட்டு இருக்கிற பல கேள்விகளுக்கே இன்னும் பதில் கிடைக்கல. இருந்தாலும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கவும் முடியல. மோகன், சில திருமணங்களுக்கு தியாகம் முன்னாலேயே தேவைப்படும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தியாகம் இப்பதான் எனக்கு தேவையாது. அதுக்காகத்தான் என்னையே நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இதனால் வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து ஒரு டாக்டருக்காகவும் பிரார்த்திக்க போறேன். எனக்கு சாப்பு மருந்து, என் மருமகளுக்கு சாப்பு மருந்தா ஒரே கலர்ல என் புள்ள தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடுத்த மாதிரி. சார், மருந்து
தளறியாவது மாத்தங்களே சார். சண்டாணி சார், என்ன பேசின பேச்சுக்குத்தான் ஆஸ்பத்திரியில இப்படி வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு நாக்கிலேயே ஊசி போடுங்க சார். நானும் ஒரு வீட்டு மருமகன் இருந்துட்டேன். இந்த மாதிரி அடங்கும் அப்படாரியா இருந்ததில்லாம. ஆனா நானும் தான் ஒரு காலத்துல மாமியார் ஆக போறேன். ஆனா எந்த மருமகனை நான் இப்படி வளர்க்க போறதில்லை. வீட்டுல கொடுத்துற தொல்ல தாங்க முடியாமதான் இங்க வந்தேன். இங்க சரிப்படுத்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டான் சார். இப்படி வந்து உட்காருங்க. நான் டாக்டர் சார். என் உடம்புக்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா சார்? என் உடம்புக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? ஓ, இவங்க வயித்துல கட்டி உங்க வயித்துல குட்டி. என் கண்ணு முருகன்னு யாருக்க ஏமா என் வயித்துல பால வத்த பேட்டி பிறந்தா என் பேரு, பேரம் பிறந்தா பாட்டம் பேர் வைக்கிறேன்னு உன் புருஷன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். மறந்துடாத. குழந்தைகள் பிறக்கிறதுனால நாட்டுல பல பிரச்சனைகள் உண்டாகுது, வீட்டுல சில பிரச்சனைகள் தீருது. கட்டிக்கு வேற மருந்து, குட்டிக்கு வேற மருந்து, மாத்தி கொடுத்துறாரு ஒரு ஜீவன். நர்ஸ். எஸ் டாக்டர். இந்த பஸ் கண்டக்டர் எப்படி இருக்காரு? ரொம்ப அழகா இருக்கா சார். அவர் உடம்பு எப்படி இருக்கு? ஒரே புலம்பல். எங்க புலம்புறாரு? வாயில சார். இனிமே உனக்கு நைட் டியூட்டி கிடையாது, போ. அப்படி போ. ஏமா உம்முன் இருக்கீங்க? எனக்கு சோப்பு மருந்து என் மருமகளுக்கு சோப்பு மருந்தா ஒரே கலர்ல என் புள்ள தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடுத்த மாதிரி சார். மருந்து கலரையாவது மாத்தங்களே சார். சண்டாணி சார், என்ன பேசின பேச்சுக்குத்தான் ஆஸ்பத்திரியில இப்படி வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு நாக்கிலேயே ஊசி போடுங்க சார். நானும் ஒரு வீட்டு மருமகன் இருந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி அடங்கும் அப்படாரியா இருந்ததில்லாம. ஆனா நானும் தான் ஒரு காலத்துல மாமியார் ஆக போறேன். ஆனா எந்த மருமகனை நான் இப்படி வளர்க்க போறதில்லை. வீட்டுல கொடுக்கற தொல்லை தாங்க முடியாமதான் இங்க வந்தேன். இங்க சரிப்படுத்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டான் சார். இப்படி வந்து உட்காருங்க. நான் டாக்டர் சார். என் உடம்புக்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா சார்? என் உடம்புக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? ஓ, இவங்க வயித்துல கட்டி உங்க வயித்துல குட்டி. என் கண்ணு முருகன்னு இருக்க ஏமா என் வயித்துல பால வத்த பேட்டி பிறந்தா என் பேரு, பேரம் பிறந்தா பாட்டம் பேர் வைக்கிறேன்னு உன் புருஷன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். மறந்துடாத. குழந்தைகள் பிறக்கிறதுனால நாட்டுல பல பிரச்சனைகள் உண்டாகுது, வீட்டுல சில பிரச்சனைகள் தீருது. கட்டிக்கு வேற மருந்து, குட்டிக்கு வேற மருந்து, மாத்தி கொடுத்துறாரு ஒரு ஜீவன். நர்ஸ். எஸ் டாக்டர். இந்த பஸ் கண்டக்டர் எப்படி இருக்காரு? ரொம்ப அழகா இருக்கா சார். அவர் உடம்பு எப்படி இருக்கு? ஒரே புலம்பல். எங்க புலம்புறாரு? வாயில சார். இனிமே உனக்கு நைட் டியூட்டி கிடையாது, போ. அப்படி போ. டிக்கெட் 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 கலகலப்புறப்பா. யாருப்பா? ராயப்பேட்டை, கொலகாரம் பேட்டை, வண்ணார பேட்டை, கிருஷ்ணா பேட்டை, ஓல்ட். இப்ப சொல்லுங்க ஓல்டர். டியூட்டியில் இருக்கும்போது சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ஓல்டர் ஆகாம நான் பாத்துக்கணும். மிஸ்டர், என்ன ஆஸ்பத்திரியா சொல்லுனா இறங்கி படியா? என்ன கணக்கு பிள்ள, எப்படி இருக்கீங்க சார்? நான் சர்க்காரை ஏமாத்தி ரெண்டு கணக்கு எழுதும் போதே ஆண்டவன் என் ஒரு கைய வாங்கிடுவான்னு எனக்கு அப்பவே தெரியும் சார். ஒரு கையை வாங்கிட்டாருன்னு வருத்தப்படாதையா? இன்னொரு கைய விட்டு வச்சிருக்காரு, அதுக்காக சந்தோஷப்படு. இந்த கையில எழுதி பழக்கம் இல்லையே சார், அதனால தான் இது புழைச்சது. நான் என்ன பண்ணுவேன்? மனக்கணக்கு போடு. பழுத்த நிலவெறிக்க பழக்குலையும் தேன் வடிக்க சுவைத்து அனுபவிக்க துணை கிளியும் நிலவெறிக்க பழக்குலையும் தேன் வடிக்க சுவைத்து அனுபவிக்க
பையனுக்கு தங்கை வந்தாள் நாடகமாட. நாடகத்தில் வருவதெல்லாம் உண்மையாகுமா? சொந்த நாயகனின் உறவில்லாமல் பெண்மை வாழுமா? அண்ணி அவள் தாகத்துக்கு ஆறுதல்லாக அண்ணனுக்கு தங்கை வந்தாள் நாடகமாட. நாடகத்தில் வருவதெல்லாம் உண்மையாகுமா? சொந்த நாயகனின் உறவில்லாமல் பெண்மை வாழுமா? அண்ணி அவள் தாகத்துக்கு ஆறுதல்லாக அண்ணனுக்கு தங்கை வந்தாள் நாடகமாட. நாடகத்தில் வருவதெல்லாம் உண்மையாகுமா? சொந்த நாயகனின் உறவில்லாமல் பெண்மை வாழுமா? நகையோ நாங்க கேட்டபடி போடுறீங்க, சீர்வரிசையும் செய்யறீங்க, அப்புறம் எதுக்குங்க ஜாதகத்தை பார்க்கணும்? பணமே பொருத்தமா சொச்சீங்க, கல்யாணத்தை சித்திரையில வச்சுக்கலாமே. அப்படி செஞ்சிடுவோமே. இது யாருடைய படங்க? அது என் மகன் சேகரோட படம். விஞ்ஞானத்துல பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஃபாரின் ரிட்டர்ன் கூடி சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு தான் வாங்க போறான். இப்ப வரணும், இப்ப அவர் வரமாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப உங்க பையன் ஒரு பெண்ணோட நீச்சல் குளத்துல விளையாடிக்கிட்டு இருப்பான். சொல்றீங்க என் கண்ணால பாத்தங்க
அவன் தங்கச்சி தானே, இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம், வாங்க நான் போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சேகர். ஆமா, சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு, தங்கச்சி பெண்பாக்க வர்றாங்கன்னு சொன்னேன்ல. ஏண்டா வர்ற? நான் இதுக்கப்பா, பெரியவங்க நீங்க இருக்கீங்களே என்னதான். நீங்க ஏன் வரலங்கறதான் கேள்வி. தங்கச்சி உயிரா நேசிக்கிறேன், அப்படி இப்படி நான் சொல்லுவேடா? என் கல்யாணத்துக்கே என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்கலையாப்பா. அதனால இதுக்கும் நான் அவ்வளவு அவசியமானவனா எனக்கு படல. நான் வந்தாலும் வரலனாலும் என் தங்கச்சியை பெண் பாக்குறது நல்லபடியா நடக்கும். அவளும் என் மாதிரி துர்பாகியசாலியா இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இப்ப அப்படி என்ன வந்துட்டு சொல்ல தெரியலையாப்பா. எப்பவாவது சொல்ல முடிஞ்சா முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். சேக்க, உங்ககிட்ட இருந்த அடக்கம், பணிவு, பண்பு, மரியாதை எல்லாத்திலையுமே கொஞ்சம் அசைவு தென்படுவேன். ஏண்டா, நீ என்னுடைய மகன்கிற சிறப்பை காப்பாத்த தவறிட்டாலும் அமுதாவின் கணவன்கிற சிறப்பை காப்பாத்த தவறிதான். அலிசித்து எவ்வளவு பயங்கரமானதுன்னு உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனா அதை கூட பயங்கரமானது அமுதாவின் கண்ணீருங்கிறத மறந்துடாதடா. கோவலன் வீட்டுல கண்ணகி பார்க்க ஒரு பேரையா பரிதாபத்துக்குரியவளா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அதே கண்ணகி கிட்ட மதுரையே எரிக்கிற அளவுக்கு மாபெரும் கலர் அடங்கி கிடந்ததுங்கிறது மறந்துடாத. அப்பா தெரியுண்டா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு, அதை சந்தேகப்படாத மாதிரி நடிச்சு. வாழ்க்கையை ஒரு நல்ல ஓவியமா அமைய முடிச்சு, அதை தெரி சித்திரமாக்கிறாங்கடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சேக்க, தங்கச்சியை பின்பாக்க வந்தாங்களே, பேசி முடிஞ்சாச்சு அந்த ஒரு வார்த்தை கேட்டியடா. உனக்கு பொறுப்பாளர் இல்லைங்கிறதுக்கு இதை விட வேற என்னடா பண்ணு. போடா. இதுவரை நீ கண்ட வெற்றிகள் பெரிதல்ல நில்லி. இதுதான் நான் எச்சரிக்கையா வைக்க வேண்டும். உன் விழியாதவனை மயக்க வேண்டும். அவனும் அழகன், நீயும் பேரழகி. ஜாகிரதையாக இருப்பேன் தில்லி. நாம் தேடி வந்த குறிப்பேடுகள் மட்டும் போதாது, நமக்கு அவனையே தேவைப்படுகிறார். முதலில் அமுதாவுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை. எப்படி? அவனுக்கு நடந்த கல்யாணத்தையே கனவில் கண்ட நிகழ்ச்சி போல் ஆக்கிவிட வேண்டும். நெருங்கி பழகு. நேற்றைய விட இன்று அதிகமாக நெருங்கு. இன்றை விட நாளை இன்னும் அதிகமாக நெருங்குகிறேன். உன்னை பார்த்த கண்களால் அவன் அமுதாவை பார்க்க விரும்பாதபடி செய்ய வேண்டும். அவனை கணவனாக அடைவதை நீ பெரும் பாக்கியமாக கருதுகிறாய் என்று அவன் உணரும்படியாக நீ உன்னதமாக நடிக்க வேண்டும். எப்படியும் விவாகரசு நடந்தாக வேண்டும். இல்லை என்றால் அந்த விஞ்ஞான உடையை நாம் கவர்ந்து செல்ல முடியாது. காரை எடுத்துக் கொண்டு புறப்பி. புரிகிறது. உனக்கு யார் என்று தெரியாது, உனக்கென்று ஒரு தனி உணர்ச்சியும் கிடையாது. என் கையிலே இருக்கும் அழகான அற்புதமான ஒரு ஆயுதம். அத்தா, உங்க மனசில் உள்ளதை டைரியில் எழுதலாம், ஆனா அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா? உயிர் இல்லாத இந்த காயம் செய்த பாக்கியம் கூட நான் செய்யலையா? நான் உங்க மனைவி இல்லையா? உங்க இன்ப துன்பங்கள்ல எனக்கும் சம பங்கு இருக்குது. இங்க பாருங்க, என்கிட்ட நீங்க குணமா பேச முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கோவிச்சுக்குங்க. அதுலயாவது நான் சந்தோஷத்தை தேடிக்கிறேன். என்னங்க, ஒரு தடவையாவது அமுதான ஆசையோட கூப்பிடுங்களேன். இணைந்து செல்ற மாதிரி காட்சி அளிக்கிற இருப்ப பாருங்க. எத்தனை மைல் தூரம் போனாலும் ஒன்னா சேரதில்லை. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் அமைஞ்சிட்டதோ நினைக்கிறேன் அமுதா. இல்லைங்க,
நான் அப்படி நினைக்கல. எதுக்கும் எப்பவும் ஒரு முடிவு உண்டு. ஆனா அந்த முடிவே இன்னொரு துன்பத்துக்கு தொடக்கமா இருக்கும்போதுதான் பயப்படுற. அந்த பயத்துக்கு என்ன காரணம்னு இப்பவே தெரிஞ்சா அதை நீக்க நாம முயற்சி செய்யலாது இல்லையா? அந்த காரணத்துலதான் என் வரலாறே அறிஞர். என் வரலாறுன்னு உங்களை ஏன் தனியா பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம வரலாறுன்னு சொல்லக்கூடாதா? இல்ல அமுதா, இல்ல அது அப்படித்தான். டாக்டர், டெஸ்ட் பண்ணீங்களே, உடம்புக்கு என்னன்னு தெரியுது. கவலைப்படாதீங்க, நல்ல டானிக்கா எழுதி தர்றேன், அதை சாப்பிடுங்க, அசதி எல்லாம் போயிடும். வசதி எதுவும் இல்லையே. அசதிக்கும் வசதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்காப்பு இருக்குது. நமக்கு என்ன வேலை, என்ன சம்பளம்? சோடா ஃபேக்டரி 100 ரூபா சம்பளம். குழந்தைங்க எத்தனை? 12. காம்பவுண்டுக்காக கேட்டேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்குத்தான் முதல் சொல்தாரத்து கலந்துத்தானே சொன்னேன். இதுல ரெண்டாவது வேறையா? இன்னும் வேண்டாங்களா? மூணாவது ஒருத்தி வந்து சேர்ந்தானே, ஆள் அழகா இருப்பா, பாக்குறதுக்கு நல்லா இருப்பா. பாத்துக்கிட்டே இருக்கிறது. பேர் முத்தம்மா. பக்கத்துல போய் முத்தம்மா 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 அப்படிம்ப, பேசாம ஒண்ணு புரிஞ்சுக்காம நிப்பா. உனக்கு டானிக் லாய்க்கு இல்லையா? இப்படி வாங்க. எங்க கூப்பிடுக்கையோ? டாக்டர் சார், எங்க கூட்டிட்டு போறீங்க? கேசப்படாத, பா இப்படி வா. நம்ம பாருங்க இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல, சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா? நோ ட்ரிங்க்ஸ். மயக்கும் விழிகள்ல இருக்கிற போதை விட எனக்கு இதுவே போதும். மறந்துட மாட்டேன். இது என்ன கேள்வி? சென்னையிலே உங்களுக்கு எப்போ இடம் இருக்கும்? குறும்ப பாற, நான் என் மனச சொன்னேன். எது சொன்ன? என்ன? இன்னைக்கு அந்த டேக் விரும்பிருந்தா? என்ன விரும்பிருக்க மாட்டியா? நான் அதை சொல்லல. அவ நம்ம லவ் பத்தி பெரிய கவிதை எழுதிருக்கான்னு சொன்ன. அவர் எதுக்காக? நீ பேசுறதே ஒரு கவிதை மாதிரி தானே இருக்கு. நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நான் நினைக்கிறேன் கடவுள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உனக்காகவே உன்னை படைச்சிருக்கணும். இரு, அப்புறம் நமக்கு ஏண்டா இந்த ரொம்பன்னு சொல்லி என்கிட்ட உன்னை அனுப்பிச்சு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது என் கடவுள் பக்கத்துல தானே. உங்க முகத்துல இந்த ஆனந்தத்தை பார்த்த பிறகுதான் நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. ஒண்ணு மிளகு, என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிறேன்னு ஒண்ணுதான். மனசாட்சி அது மனுஷனை வாழவே விடாது. இப்படிதான் சமய சந்தர்ப்பம் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம் என்ன? அப்ப நாம ஃபார்முக்கு போயிடுவோம். அமுதா கிட்ட ஒரு சின்ன கையெழுத்து. டிரைவர், விவாகரத்து. அமுதாவுக்கு துரோகமா? அது முறையில் இல்லைங்க. அப்படி என்ன? எனக்கு துரோகம் செய்யறது மட்டும் முறையா? விவாகரத்து ஊர் சிரிக்குமே. நம்ம ரகசியம் வெளியானா கூட தான் ஊர் சிரிக்கும். அப்படியே வரும்போது ரொம்ப முக்கியம் அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி நோட்டு, அதையும் மறக்காம கொண்டு வாங்க. சேகர், நீங்க ஆராய்ச்சியில வெற்றி அடைஞ்சு உலக புகழ் பெற கேவலம் ஒரு 1.5 மீட்டர் மஞ்சள் தோறு தனியா இருக்கலாமா? என்ன தயக்கம்? பெரிய நாடுகள்ல செய்துக்கிற ஒப்பந்தம் கூட ஸ்ரத்தா இருந்தது. ஆஃப்டர் ஒரு மேரேஜ் உலகத்துக்கு புதிய தத்துவத்தை சொன்ன உங்க புத்த பகவான் கூட மனைவி கிட்ட சொல்லாம தான் போயிட்டாராம். நான் உங்களை சொல்லிட்டு தான் வர சொல்றேன்.
எதுலயும் பர்ஃபெக்ட் தான் முக்கியம். கம் 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 டார்லே. நவ் கோ லைக் குட் பை கோ. உங்க வாழ்க்கையில நான் எழுதி வந்த பயங்கரமான நாவல் இன்னைக்கு முடியும் கட்டத்தை நெருங்கி விட்டது. சில கதைகள்ல முடிவுறதான் பயங்கரமா இருக்கும்.
ஆனா உங்க வாழ்க்கையின் முன்னுரையே என்னை திடுக்கிட வச்சிருச்சு. ஆமா, அவளுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் பதில் சொல்ல முடியாம திகைச்சேன். ஆனா லில்லி, உங்களால சொல்ல முடியாத பதில நானே சொல்றேன்னு சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், அவன் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே வேண்டாம். அதுக்கான ஒரு நல்ல வழி என்னமா? அந்த வழியையும் அவளே வகுத்து கொடுத்திருக்கிறா. அவளுக்கு உன்னை விட அதிகமான உரிமை இருக்குங்கிற நம்பிக்கை. அமுதா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுன்னு உன்னை கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமையில நான் இருக்கிறேன். உலகத்துல மனிதர்களை பகைச்சாலே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. தெய்வமே எனக்கு பகையா இருக்கு. அத்தா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு தேவி கிட்ட வரங்கிட்டு இப்பதான் விளக்கேத்தி வச்சுட்டு வந்து அதுக்குள்ள விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுன்னு கேக்குறீங்களே. அத்தா, கொலகாரங்கிட்ட கூட காரணத்தை சொல்லிட்டு தான் தூக்கிடுவாங்க. நான் என்ன குற்றம் செய்வேன் சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. அமுதா, உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. உடலுக்கு பொருந்தாத உறுப்பை அறுவை சிகிச்சை செய்யற டாக்டர் நீ. உள்ளத்துக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்தாத உறவை மட்டும் நாம ஏன் ஏத்துக்கணும்? அத்தா, மனைவிக்கு கணவன் விருந்தாளி அல்ல. ஏதோ சில நாட்கள் விருந்த வச்சு விடை கொடுத்து வழியனப்ப ஒரு புதிய தலைமுறைக்கே வித்தாக அமையும். உணர்ச்சியின் பிரதிபிம்பங்களே கணவனும் மனைவி. இரண்டு நல்ல மருந்துகள் கூட தவறா கலக்கப்பட்ட விஷமா மாறிடுது இல்லையா? அது போலத்தான் நம்ம மன வாழ்க்கையுன்னு சொல்லி விவாகரத்து பத்திரத்தோடு வந்திருக்கீங்களா? அத்தா, உங்களோட வாழ்வில் இன்ப துன்பங்களை சந்திச்சு எந்த நிலைமையிலும் எல்லா இடங்களிலும் முகமலர்ச்சியோட வாழவேன். உங்க மனைவிங்கிற பதவியை நான் ஏத்துக்கிட்டேன். ஆயிரம் இருந்தாலும் உங்க மனைவியில் சமுதாயத்தோட அங்கீகாரம் பெற்றவில்லையானா? இதைவிட வாழ்க்கைக்கு கணவனுடைய இதயத்தின் அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? லில்லிய நான் என் இதயத்தால ஏற்கனவே ஏத்துக்கிட்டு இருக்கேன். அமுதா, அப்போ உங்க இதயத்துல எனக்கு இடம் இல்லையா? அத்தா, காத்துல பறக்கக்கூடியது இந்த காகிதத்தை நம்புறீங்க, ஆனா பிரளயத்திலையும் அழியாது. என் பேரன்பம் மறந்துட்டீங்களா? அமுதா, இந்த பத்திரத்துல உன்னுடைய கையெழுத்தை கேட்கறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னுடைய நிலைமை, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களோட வாழற உரிமை எங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டாலும் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உரிமை இருக்கே, அதை யாரும் எங்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. என் கனவு ஒரு குற்றவாளியா என்னோட வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நிரபராதியா நிம்மதியா எங்க வேணாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கட்டும். அந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீங்க கொடுத்த ஒரு வாழ்வு உங்ககிட்டயே திருப்பி தர்றதுக்கு நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன் இல்ல. இந்த அமுதாவுக்கு ஒருவேளை வாழ தெரியாம இருக்கலாம், சாக கூடவா தெரியாது. அமுதா, நீ இந்த உலகத்தை வெறுத்து வேற எந்த முடிவுக்கோ வந்துட மாட்டிய. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறபடி எதுவும் நடந்துடாது. என் வாழ்வியை பறிகொடுத்துட்டு நிக்கிறேன். இனிமே ஊர்ல உள்ளவங்க பொறுப்பு இல்லாம என்னென்ன பழி சொல்லலாம் சொல்ல போறாங்களோ அதிலிருந்து நான் தப்பி வாழணும். கன்றிழந்த பசுவுக்கு முன்னால வைக்கோல் போய் இந்த கன்று வச்சு பால் கறப்பாங்க. அதுவும் தன் கன்று பாக்குற சந்தோஷத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும். அது போல உங்க கையால என் கழுத்துல கட்டு இந்த தாலி மட்டும் இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க. அதை பார்த்து வணங்குற ஒரு மகத்தான சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுத்துட்டு போங்க. நீ ஏதோ இந்த குடும்பத்துக்கு பெருமை அடித்தர போறீங்க. அந்த பெருமை இதுதானா சேகர்? நம்ம குடும்பத்தை ஊர் சிரிக்க பண்ணிட்டே. நீ பாபா கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போறேன், தலையெழுத்தியே வாங்கிட்டு போறேனா? இந்த நிலைமையில் இதுதான்ப்பா சரியான முடிவு. நிறுத்தல, நீ இப்ப அதை கிழிச்சறியலையா இல்ல நான் கொலை பண்ணிடுவான். இரண்டாவது நடக்கட்டும். ஏன்பா தயங்குறீங்க அப்பா? இதுவரைக்கும் உங்க ஆசைப்படியே என்ன வளர்த்துட்டீங்க. இனிமேலாவது என் விருப்பம் போல வாழறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. சேகர், சேகர், நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன். இந்த முடிவை தயவு செஞ்சு மாத்திக்கடா, மாத்திக்க சேகர். அப்பா, என்ன இருந்தாலும்
கணவன் மனைவிங்கிற பந்தம் பாதியில வந்ததுதான். ஆனா தகப்பன் பிள்ளைங்கிற உறவு ஆண்டவனால ஏற்படுத்தப்பட்டதப்பா. இப்ப எனக்கு அந்த உறவாவது நிலைச்சிருக்குதுங்கிற நிம்மதியோட நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்பா, அந்த உறவு எனக்கு கிடையாது. நான் எப்படி சொல்றேன், நான் செத்தாலும் கொண்டு வச்சுங்க வரக்கூடாது. போடா மாமா, போடா. அழாதம்மா, இனிமே நீ என் மருமக இல்லை, என் மக, என் மக. அனுபவிக்கிறோம் இப்ப. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சந்திக்கிறது தான் விவேகமே தவிர
இப்படி நீங்க கோபிக்கிறது என்னவோ? எனக்கு ஏது அந்த விவேகம் எல்லாம்? நீங்க விவேகி, உலகம் தெரிஞ்சவர், எல்லாருக்கும் கல்யாணம் நடத்தி அதனால கடன் ஏற்படும். நீங்க கடன் அடைக்கவே கல்யாணம் நடத்தினவராச்சு. கடன்காரங்க கூட என்ன ஜெயில தான் தள்ளுவேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நரகத்திலேயே தள்ளுது கருணாகரன். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நான் இதுல என்ன செய்திருக்க முடியும்? அமுதாவின் குற்றமற்ற முகம், குணமான பேச்சு, இது ஒண்ணுமே சேகர மனசா மாத்தலையே. நீங்க என் நிலையில இருந்திருந்தா அந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் வேண்டாம்னு கொலையே செஞ்சிருப்பேன். அப்படியும் ஒரு உணர்ச்சி நான் சந்திக்காம இல்லை. ஆனா அமுதாவின் நிலை இப்ப மட்டும் அமுதா வாழறாடா. இதை விட அவர் விதவையாக நேரிட்டிருந்தாலும் அந்த பொறுமையை கூட சகிச்சுக்கலாம். ஏதோ தெய்வ செயல் விதின்னு விட்டுடலாம். ஆனா விவாகரத்தை எழுதி கொடுத்துட்டு பேதையா நிக்கிறாளே, இந்த கொடுமையை என்னால தாங்க முடியலையே. நம்மளுக்குள்ள இப்படி பேசினா ஊர்ல என்ன நினைப்பாங்க? ஊர்ல நம்ம பத்தி நினைக்க வேண்டியதெல்லாம் நினைச்சாச்சு. சோமநாதன் பிள்ளை, இன்னமும் போலி கௌரவத்தோட உலாவலாம்னு ஆசைப்படுறீங்களே? உங்களை நினைச்சு உங்களுக்கே வெட்கமா இல்ல? அப்பா தயவு செய்து எங்க குடும்ப அமைதியை கெடுக்காதீங்க. அமுதா, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு புதுசா ஒரு கடன் ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை அடைக்க அவர் மகன் புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். உன்னை மதிக்காத இந்த குடும்பத்துல இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் உன்னை கண்ணா வச்சு காப்பாத்தேன். நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா அந்த அன்பும் பெறால உங்களை கெஞ்சி கேட்கறேன். எங்க குடும்பத்தை தரக்குறவா பேசுறதா இருந்தா தயவுசெய்து இனிமே நீங்க வர வேண்டாம். அமுதா, அம்மா உனக்காக பறிஞ்சு பேசுற உரிமையை கூட நீ எனக்கு கொடுக்காம என்ன வெளியே போக சொல்றியே, அதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன்மா. இருந்தாலும் பிறந்த வீட்டை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம புகுந்த வீட்டை நினைக்கிற ஒரு பண்பாடு இப்ப உனக்கு துணையா இருக்குதே, அதை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். நான் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். சாதாரண ஒரு மருந்து சீட்ல கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளவு யோசனை பண்றீங்களே, விவாகரத்து பத்திரத்துல எப்படித்தான் கையெழுத்து போட்டீங்களோ? இந்த மனைவிங்கிற பதவியே அவர் கொடுத்தது தானே. குழந்தைய படைக்கிற தாய்ங்கிறதுக்காக அதை அழிக்கிற உரிமையும் அவளுக்கு இருக்கிறது இல்ல. கணவனுக்காக உயிரே வேணுமானால் கொடுத்து உயர்ந்த மனைவியா ஆகியிருக்கலாமே தவிர இப்படி ஒரு தியாகம் செஞ்சு அவரை தெருவில் விட்டுருக்க கூடாது. மோகன், நீ என்ன சொல்ற? அந்த கண்ணகி கூட இப்படி முதல்ல விட்டு கொடுத்ததுனாலதான் கோவலனே மதுரை வீதியில திரிய வேண்டி வந்ததுன்னு நினைக்கிறவன். தான் மோகன், என்னுடைய நரசிங்கம் வேலைகள்ல பங்கெடுக்கிறதோட நிறுத்திக்க. என்னுடைய வேதனை என்னோட இருக்கட்டும். உங்க வாழ்க்கை சந்தோஷமா நடக்கணும்னு நம்பியிருந்த நல்ல உள்ளத்துல எல்லாம் நெருப்பள்ளி குத்திட்டீங்களே. திருவிளக்கு வீட்டுல வச்சுட்டு வாழ்க்கையை தேடி இருளை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கானே சேகர், உங்களை வஞ்சித்தவன் வாழவே மாட்டான். போதும் மோகன், போதும். இருந்து அவரை பத்தி எதுவும் பேசாது. நீ ஒரு டாக்டர் இல்ல, என் தம்பிக்கு சமம்னு சொன்னீங்களே, அந்த உரிமையினாலதான் இப்படி பேசுறேன். அந்த உரிமை என்னைக்கு நினைச்சிருக்கணும்னா அவரை பத்தி இந்த மாதிரி பேசுறது எங்கிட்ட கடைசி தடவையா இருக்கட்டும். சரிக்கா, என்ன மன்னிச்சிருங்க மோகன், இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதாபிமானத்தை நீ வந்து கலந்துக்கலாம் இல்லையா? நீ பேசுறது அப்படி இல்லையே, என்னமோ ஒரு வக்கீல் மாதிரி இல்ல பேச. ஆமா, முறைப்படி ஒரு வக்கீல் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். பாவம், அந்த பைத்தியக்கார பொண்ணு உன்னையே நம்பி ஏமாந்துருச்சு. ஏம்பா இவ பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றியாம, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையா? மோகன், நான் ஒரு பெரிய சிகரத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கேன். போற இல்ல, நரகத்தை நோக்கி விழுந்துகிட்டே இருக்கிறேன். மனைவி, வயசான தகப்பன், கல்யாணம் ஆக வேண்டிய தங்கச்சி, இவங்கெல்லாம் மறந்துட்டு சிகர ஏறீங்களா? சிகர நீ இப்படி சுத்தும் போது முதல்ல இருந்த இடத்துக்கே தான் திரும்பவும் வந்துகிட்டு இருக்கிற, அதை மறந்துடாத. நான்சென்ஸ், இதெல்லாம் பத்தி பேச நீ யாரு? உனக்கு என்ன சம்பந்தம்? நான் யாரு? ஆமா, இது உங்க குடும்ப விஷயமாச்சே, இதுல எனக்கு என்ன சம்பந்தம்? ஐம் சாரி. டாக்டர் சார், என் பையன் கவலைப்படாதீங்க. இதை விட ஆபத்தான நிலைமையில வந்தவங்க எல்லாம் போனது இல்லையா? எப்படியாவது என் பகிர நீங்க தான் சார் பழைக்க வைக்கணும். என் குடும்பம் ஒரு துரிதத்த காரணம். என் பையன் உயிரோட இருந்து அந்த தங்கத்தை கல்யாணம் செய்துக்கணும். அத ராசி இல்லாதவங்க தோசின்னு பேசுறவங்க எல்லாம் வச்சு தலைகுடியணும்னு சார் நான் துணியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்ப என் பழைப்பானங்க நீலமேகம் வேதி மாறுவேன்.
ஆபரேஷனுக்கு ரெடியா? தெய்வமே, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எனக்கு எதுவுமே கேட்டதில்லை. ஆனா இப்ப கேட்கறேன், நாளை உலகம் எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு நீலமேகம், அவருடைய பரம்பரை வர வேண்டாமா? ஆண்டவனே, அந்த பிள்ளைக்குன்னு தீர்காயத்து இல்லாம போனாலும் இந்த மோகனுக்குன்னு சில வயசுகளை கொடுத்திருப்பியே, அதுல தேவையான வயசை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடு. அவன் வாழவி பையன் படிச்சுட்டானா டாக்டர்? வெரி சாரி. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன் உங்ககிட்ட, அந்த பையனை புழைக்க வைக்கிறது உனக்கு அவ்வளவு கடினமா? என் வயசு எடுத்து அவனுக்கு குடுன்னு சொல்ற அளவுக்கு எங்கிட்ட கூட கருணை உனக்கு இருந்தது, அது கூட உனக்கு எல்லாம் போச்சா? நல்லவங்கள் எல்லாம் உன் பக்கம் அழைச்சு உன் உலகத்தை மாத்திரம் அழகுபடுத்திக்கிட்டு ஏன் எங்க உலகத்தை அசிங்கம் பண்றேன்? நீலமேகத்துக்காக இல்லாம போனாலும் பாவம் பேதை தங்கம் அந்த பொண்ணுக்காகவாவது அந்த பையனை புழைக்க வச்சிருக்க கூடாதா? இறந்து போன அந்த தியாகிக்காக வருத்தப்படுறத விட அவர் நினைச்ச காரியத்தை நாம செய்து முடிக்கிறது தான் அவருக்கு நாம செய்யற மரியாதை. என்னக்கா சொல்றீங்க? மருந்துகளால சாதிக்க முடியாத காரியத்தை இப்பவும் மனசால சாதிக்க முடியும் நினைக்கிறேன். தங்கத்தை நீயே என் கல்யாணம் செய்துக்க கூடாது அக்கா? ஆமா மோகன். கொஞ்சம் நீங்களே நல்ல நாளா பாருங்க. தேங்க்யூ மோக. தங்கா, நான் நர்சிங்கம் போயிட்டு வரேன், இந்த இன்விடேஷன் கார்டு. நான் அனுப்ப வேண்டியவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பிச்சு. நான் போயிட்டு வரேன். அண்ணி. என்னம்மா? வந்து என்ன வேணும்? உனக்கு வேணுங்கிற நகை புடவையெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அண்ணி. என் கல்யாணத்தை எப்படியெல்லாமோ நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் கண்ணனும் என் கல்யாணத்துக்கு வரணும். அது எப்படிமா முடியும்? அவர் வருவாரா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தானே. அவரை கூப்பிடுறதுக்கு மாமாவும் போக மாட்டாரு, வேற யாரு போவா? நானே போய் கூட்டிட்டு வரேன். நீ நான் கூப்பிட்டேன் கண்ணா, நிச்சயமா என் கல்யாணத்துக்கு வருவார். நீ போய் கூப்பிடுறதுக்கு மாமா சம்மதிப்பாரா? நீங்களே அப்பா கிட்ட சொல்லுங்க அண்ணி. நீங்க நர்சிங்கம் போகும்போதே நானும் கூடவே வரேன், எங்க அண்ணன் ஆபீஸ் கிட்ட இறக்கி விட்டுடுங்க. சரி, நான் கேட்டு. மாமா. என்னம்மா? இரும்பு பெட்டியில பணம் இருக்கு, யாராருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நர்சிங் உமக்கு எனக்கு போன் பண்ணுங்க. மாமா. என்னம்மா? தங்கத்துக்கு. தங்கத்துக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் கூடவே இருக்கணுமா? என்ன? நம்ம போய் கூப்பிட வேண்டாம், அவளே போய் கூப்பிட்டுக்கிறாளா? இது அவ்வளவு அவசியம் மாமா? அவ ஆசைய நாம ஏன் கெடுக்கணும்? மனப்பந்தல்ல அவங்க அண்ணனை நினைச்சு அழுதாண்ணா யாருமே அவளை சமாதானப்படுத்த முடியாது. நின்னு நின்னு போன அவ கல்யாணம் இப்ப நடக்குது. அவ அண்ணன் வந்தா தான் அவளுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு நான் ஏமா கொடுக்க முடியும்? சரி, கூட்டிட்டு போமா. தங்கம், எங்கம்மா இவ்வளவு தூரம் வந்த? வாமா வா. நீயும் வீட்டுக்கு வரமாட்ட, போன் பண்ணாலும் பதில் கிடைக்காது, நான் தானே வரணும். இல்லம்மா, ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருப்ப. உனக்கு ரொம்ப பிடிக்குமே சக்கரை பொங்கல் கொண்டாந்துருக்கேன், சாப்பிடு. அண்ணே, இதே மாதிரி இனிக்கிற செய்தியா ஒண்ணு சொல்ல போறேன். என்னம்மா? இந்த மாசம் 7ஆம் தேதி எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குண்ணே. அடே, ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ள யாரு? உனக்கு பிடிச்சவர் தானா? அண்ணே, அண்ணியோட நர்சிங் ஹோம்ல வேலை பாக்குறாருல டாக்டர். டாக்டர் மோகன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கலம்மா? நல்லவர் தான்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அண்ணா, என்னன்னு எப்படி சொல்றீங்க? இங்க வந்து தானே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாம்மா, அதுதான் முறை. ஆனா கொஞ்ச நாளாதான் நம்ம வீட்டுல ஏதேதோ நடந்துட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா, நான் எங்க இருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு என்னுடைய மன நிறைஞ்ச வாழ்த்து செய்தி அனுப்பிக்கலாம்மா. என்னது, வாழ்த்து செய்தி அனுப்ப போறியா? கல்யாண தண்ணிக்கு உன் தங்கச்சி உயிரோட இருக்காளாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்த்து அனுப்பல. தங்கா. ஏன்னா உன் வாழ்த்து வீணாயிடக்கூடாதுல்ல. அண்ணா, தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னென்னமோ விமர்சையா பெரிய பந்தல் போட்டு கச்சேரி எல்லாம் வச்சு நடத்த போறேன்னு அடங்கியே பம்பாயில வைரத்தோடு இருக்க ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கூட வேண்டானே. என் கல்யாணத்துக்கு வரேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுட்டு
என் காது கண்டு இனிய செய்தியே போதும். என்ன நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம இருக்கியே, நீ வரமாட்டல்ல? அதுக்கு இல்லம்மா, கல்யாணத்துக்கு நம்ம பந்துக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. நடந்து போன செய்தியை பத்தி என்னமோ கேட்பாங்க. அப்பாவுக்கு வேற மேல கோபமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு, நாங்கெல்லாம் எப்பவும் போலதான் இருக்கும். ஆனா நீதான் எங்களெல்லாம் மறந்துட்டு என்னமோ போலாயிட்டு. அண்ணா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? அண்ணிதான் இதுவரைக்கும் என்ன கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியா? ஆமா அண்ணா. தங்க, எனக்கும் உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைதான்மா. ஆனா நான் வந்தா பந்தல்ல உள்ள மகிழ்ச்சியே போயிடுமோன்னு தான் நினைக்கிறேன். நீ வரலன்னா என் உயிரே போயிடும். எங்க நான் வர்றேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டியா? சரி, உன் தங்கச்சி வாழ்த்த நீ வர வேண்டாம். நான் செத்ததுக்கு அப்புறமாவது வந்து எனக்கு பிறந்த விட்டு கோடி மட்டும் போங்க. தங்கம், தங்கம், நான் வர்றேம்மா. நான் நிச்சயம் கல்யாணத்துக்கு வர்றேம்மா. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கட்டாயம் கல்யாணத்துக்கு வரேம்மா. தங்கம் அடப்பேம்மா. வாழ்க்கையே டானிக்ல இருந்து பாருமா, இருமல்ல தான் ஆரம்பிக்கும். அப்புறம் எதுல கொண்டு விடுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆரம்பத்திலே கவனிச்சிருக்கணும், புரியுதா? ஐயோ, முதல் இருமல கவனிச்சா என்னதான் யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆஸ்பத்திரியில ஒரு சீரியஸ் கேஸ். சீரியஸ் கேஸா? குடும்ப கேஸ். பொண்டாட்டி புருஷன் அடிச்சு விட்டா, அவனை படுக்க போட்டிருக்க. புருஷன் அடிக்கிற பொண்டாட்டிங்க கூட இருக்காங்களா? குடும்பத்துல அடிபட்டவன் கேள்விப்பட்டதுல, அதெல்லாம் இவன் தான். என்ன யோசிக்கிற? நீ எப்ப ஆரம்பிக்கலாம்னா வா. கிளம்புறாரு. ஆமா, நீயும் படம் பாத்திருக்கிய. உனக்கு பிடிச்ச படம் எது? அம்பிகாபதி. அம்பிகாபதி. அதுல உனக்கு பிடிச்ச கட்டம் எது? அதுல அவரு உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. அம்பிகாபதி பாக்க உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருப்பாருதான். ஏன்தா என்ன மாதிரி அழகா இருப்பாரு? ஆமா, அம்பிகாபதிய அவரை போட்டு படம் எடுத்தாரு. படம் முதலாளி அவன் என்ன? கதைய கேளுங்கத்தான். அப்பேற்பட்ட அம்பிகாபதிய உலகத்துல எடுத்துட்டு போய் வெட்டும் வெட்டும் வெட்டாங்க பாருங்க. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கசாப்புக்கெல்லாம் வைக்க வேண்டிய போய் நான் கல்யாணம் விட்டா பாரு. சரி 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 சரி, இது பாரு, ரசிச்சு இடம் மோசமா இருந்தாலும் உன் மனசு பெய்யா இருக்கு பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, கேட்டு போதும். நீ ரொம்ப அழகா பாடியாம, எங்க ஒரு பாட்டு பாடு. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான். ஆரஞ்சன பல்லெல்லாம் கொட்டிருக்கு தெரியுமா? இன்னைக்கு பாட மாட்டாது. இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு காலத்துல நீ பாட வேண்டியதா வரும். அத்தா நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். அப்ப பப்பா அம்மா அம்மா அதுக்கு மேல தெரியலையே. அப்ப பப்பா அம்மா அம்மா அறிவு கட்ட ஜென்மம். உங்க அம்மா அதுக்கு தான் சொன்னேன், முதலையே வேற கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணுன்னு. என்ன இங்க உட்காந்து வச்சு பாட சொல்லி ரசிக்கிறியா? போகட்டும் தான், முதல் இரு தம்பதிகள் என்னென்னமோ பேசிக்குவாங்களாமே, அது என்னன்னு எனக்கு தெரியல தான். எனக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா எல்லா பையனும் எங்கிட்ட தான் வந்து சொல்றான். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அமிர்தமா தான் இருக்கு. கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சா? ஏன் கண்ணு கலங்குது? இல்ல தங்கம், ஒண்ணும் இல்ல தங்கம். ஏதோ ஒரு கடமை வச்சிருந்தாலும் சந்தோஷமா இருக்கே தவிர. ஏன்டா உங்களுக்கு என்ன கவலை? உலகத்துல எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிற அமுதா இன்னைக்கு சந்தோஷமா இல்லம்மா. அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தமா இருக்கணுமா? இத பாரு, உலகத்துக்கு முன்னால நம்ம சந்தோஷமான தம்பதிகளா காட்சி அடிக்கலாமே தவிர,
ஆனா உங்க அண்ணனுக்கு மட்டும் நம்ம சந்தோஷமா வாழாத போல நடிக்கணும். ஏன் தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்ததான் நடிச்சாங்க இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கதான் நடிக்கணும். அப்படித்தாமா உங்க அண்ணனுடைய கொடுமை எழுத்து வெற்றி பெற முடியும். தங்க, நீ என்ன சொல்ற? அத்தா, உங்க கருத்தை நான் என்னைக்குமே மறுத்து பேச மாட்டேன். நான் எங்க அண்ணியால வளர்க்கப்பட்டவன், அந்த பண்பாடு எனக்கு கொஞ்சமாவது இருக்கும் தான். வெரி குட். இப்ப நம்ம சண்டை போடுறோம், ஆரம்பமா? கொஞ்சமா சந்தோஷமா இருக்கும். நானும் அந்த மூடுக்கு வந்துட்டேன். தங்கம், அத்தா, கோழி குவிர்ச்சே விடுங்கிருச்சா? ஆஹா, கொழுவை விடுங்கிருக்காது, எவனோ கோழி மீத்திருப்பான். என்ன இது, சிகரெட் அணையாம ஆஸ்டல கிடக்குது? அப்போ நமக்கு தெரியாம வேற யாரோ இங்க இருக்கிறாங்க. என்ன டார்லிங் இது, எதுக்கோ கவலைப்பட்டுக்கிட்டு என் மனசு எப்பவும் உங்ககிட்டதான இருக்கு. நாம ரெண்டு பேரும் ஃபாரனுக்கே போயிடுவோம். குறிப்பிட்ட தேதிக்கு பிளேன் டிக்கெட் கிடைச்சுதான். முடிஞ்சா அதுக்கு முன்னாலேயே புறப்பட்டுடலாம். என்ன சிரிக்கிற? கே கே சிரிப்பு நல்லா இல்லையா? நல்லாதான். இப்போ அதை என்ன சிந்திக்க முடிக்க. அடடே, கிளப்ல இருந்து கோட்டை மாத்தி எடுத்துட்டு வந்து போல் இருக்க. என்ன, அங்க என்னமோ பயங்கரமான கதி குடி இருக்கு.
என்னதான் செய்யறது? எங்க அண்ணனை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாத தங்கம், அந்த முயற்சியில தான் நான் இருக்கிறேன். எதிரியுடைய பிடிப்பு நான் என் கையில சிக்கியிருக்குது. தங்கம், தயவு செய்து உங்க அண்ணனை பத்தி இந்த விஷயத்தை அமுதா கேட்டு சொல்லிட வேண்டாம். என்ன ஏற்கனவே அவங்க உடனே தெரியல. சந்தேகம் இல்லை, சந்தேகமே இல்லை. நல்ல பிளான் போட்டுதான். நான் எத்தனையோ கிரிமினல் பேர் வழிகளை ஏமாத்திருப்பேன், ஆனா ஒரு டாக்டர் என்ன ஏமாத்தினார்? சில்லி, சேகர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற குறிப்புகளே நமக்கு போதும். உடனே நம்ம இங்க அடுத்து வளர்த்தான். அப்ப சேகர் இனிமே அவன் மெத்துக்கவர் தான். அவங்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மேட்டர்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. எந்த நிமிஷமும் புறப்பட தயாரா இருக்கணும். என்ன புரிகிறதா? என்ன தங்கம், நான் சொன்னது சரிதானா? எனக்கு இன்னமும் பயமா இருக்குங்க. சொன்னபடி செய்ய, எல்லாம் நல்லதுக்காக தானே. அண்ணனே வந்துட்டான், நல்ல குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்தேன். பேர பாரு, பேரு தங்கம். என்னங்க நம்ம சண்டை இதுவரைக்கும் வரணுமா? இந்த ஐநா சபை வரைக்கும் கொண்டு போவோம், புரியுதா? பண்பாட்டை பத்தி பேசுனியா பெருசா? வீட்டை விட்டு ஒரு பொம்பளை வெளியே வரலாமா? எதுக்காக வந்த இவ்வளவு தூரம்? உங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்தியா? மனைவி கிட்ட விவாகரத்து பத்திரம் வாங்கிட்டு வந்த இந்த கைய விட இந்த கை ஒண்ணு மோசமா போயிடல. இதயத்திலேயே அடிச்சுட்டு வந்திருக்கிறிய பாவி. நான் வெறும் கண்ணத்தலதான் அடிச்சிருக்கிறேன். தங்கம், நீ வீட்டுக்கு போமா. கட்டின மனைவி கிட்ட நடந்துக்கிற முறையாயிரு. ஏ மாப்பிள்ள, என்ன பரிகாசம் பண்ண வந்திருக்கிறியா? பாதுகாக்க வந்திருக்கிறேன். டாக்டர் சார், நான் ஒண்ணும் மரண தொடர்பாக இருக்கிற நோயாளி. நீ உன் மனைவி கிட்ட நடந்துகிட்டதை மறந்துட்டு என்ன திருத்த வந்திருக்கிற? இல்ல, இது எப்படி தெரியுமா இருக்கு? செரங்கு வியாதி வந்த சின்ன நோயாளிக்கு பெருவியாதிக்கார ஒருத்த வந்து மருந்து போட வந்த மாதிரி இருக்குது. மோகன், இப்படி எல்லாம் மிரட்டி எதையாவது சாதிக்க பாக்குறியா? உன்னால உனக்கே பயன் இல்லையே. உன்னோட பேச நான் விரும்பல, நான் பேச விரும்புறேன். அதே அப்போ இப்ப நான் மச்சாண்டா கால் மேல காலை போட்டு உட்காருவேன். என்ன சொன்ன அன்னைக்கு? என் குடும்ப விஷயத்துல தலையிடாதே, வெளியே போன சொன்னேன், அன்னைக்கு போயிட்டேன். இன்னைக்கு நம்ம குடும்ப விஷயமா பேச வந்திருக்கிறேன். சேகர், அமுதாவித்த கையெடுத்து வாங்கி நீ செஞ்ச துரோகத்தை இன்னைக்கு நான் தங்கச்சி தங்கத்துக்கிட்ட கையெடுத்து வாங்காம நடத்திட்டு இருக்கிறேன். பழிக்கு பழி. அமுதா அழுகை நிறுத்துற வரைக்கும் உன் தங்கச்சி தங்க நிம்மதியா வாழ முடியாது. பாவம், அவளுக்கு ஆறுதல் சொல்ல நீ இருக்க போறியோ? என்ன சொல்ற? நீ என்ன சொல்றா? நீ நம்பி இருக்கிறியே, அது அழகு மாளிகை இல்ல, மர்ம மாளிகை. இல்ல பா, ஐயா, ஐயா, யாரு? என்ன வேணுப்பா? நான் அவசரமா டாக்டர் அம்மா கொஞ்சம் பார்க்கணும். இப்ப அவங்களை பார்க்க முடியாது, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை. மாமா. என்னம்மா? யாரு? யாரோ அவசரமா பார்க்கணுமா? அம்மா, டாக்டர் அம்மா, என் மனைவி ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காம்மா. நானும் அவளும் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இப்ப என்ன விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. சத்தியமா சொல்றேன், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்கெல்லாம் அனாதையா போயிடும். நீங்க ஒரு உயிரை காப்பாத்த வரல டாக்டர். எங்க குடும்பத்தையே கடவுள் மேல வந்து காப்பாத்த வரல டாக்டர். நீங்க போய் கார்ல உட்காருங்க, இத வந்துட்டு சொல்லலாம். மனைவி மேலே எவ்வளவு பிரியமா இருக்காரு.
என்னமா? இங்க இருந்தா எனக்கு ஏதேதோ நினைவுகள்லாம் வருது. என்ன நர்சிங்கம் கொண்டு போங்க, அங்கே அவர் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறான்னு பாப்பா. சரிம்மா, நான் உங்களுக்கு போன் பண்றேன். அவள் வந்த உடனே நம்ம நர்சிங் போவோம். நான் என் சுயபத்தியை எழுந்து
சோதனுடைய கைப்பாவியாரு உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த பரிகாரம் தான் செய்ய முடிஞ்சது. இந்தாங்க உங்க பையன் கொடுத்துரு, இல்ல உன்னை சுட்டு கொண்டுடுவேன். என் உயிரை போனாலும் சரி, இந்த பையனை தரமாட்டேன். மனித சமுதாயத்துக்கே பொதுவா பயன்படக்கூடிய விஞ்ஞானத்தை நீங்க கேவலம் பணத்துக்கா திருடி அதை தீயவர்களுக்கு விற்க துணிஞ்சி, இந்த சந்தேகத்தின் பேர்ல தான் எங்க டிபார்ட்மெண்ட் உங்களை ஆரம்ப முதலே கண்காணிச்சிருக்கு. இன்னைக்கு தக்க சாட்சியங்களோட கையும் காலமா பிடிபட்டி என் கண்ண கண்ணீர் தேகலை பிறகுதான் எனக்கு இந்த உலகமே புரிஞ்சிச்சு. இவ்வளவுக்கு நான் தான் காரணம். சேகருக்கு பொய் தந்தி கொடுத்தது, லில்லிக்கு மயக்க மருந்து செலுத்தினது, இன்னும் விவாகரத்து முதல் வெளிநாடு போறதுக்கு திட்ட தயார் செய்யறது, எல்லாத்துக்கும் நான் தான் சார் காரணம். சத்திய குடியிருக்கு இந்த மண்ணுல அந்த சத்தியத்தையே அழிக்க நினைச்சேன். ஆனால் நான் தான் ஏமாந்தேன். இந்த பாரத பூமிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடமா நினைச்சு முதல் ஆஸ்பத்திரி கொண்டு வா. சேகர், ஐ எம் சாரி. அமுதாவும் லில்லியும் உயிர் படைக்கிறது ரொம்ப கஷ்டம். லில்லி, 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 அத்தா. அமுதா, அமுதா, இது பாரு அமுதா, லில்லி தான் என் உயிரை காப்பாத்தினா. சகோதரியா மதிக்கிற இந்த கடைசி சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை விட்டு போற. அமுதா, 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 என்ன அழைக்கிற ஆண்டவன் கிட்ட நான் வேண்டுகிற கடைசி ஆசை, என் சகோதரி நீ வாழ்க்கிறதா. சேகர், சேகர்,